إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا وحبيبنا وشفيعنا ومولانا محمدًا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم اللهم صل على محمد وعلى آل سيدنا محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد قد قال الله تبارك وتعالى يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون صدق الله العلي العظيم كنيمانا سنجيانا سحوذر خليه பெரியார்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய இந்த வகுப்ப இந்த பாடத்தை அல்லாஹ் புரிந்து கொள்வானாக, கபூல் செய்து கொள்வானாக. பேசக்கூடிய எனக்கும் கேட்கக்கூடிய உங்களுக்கும் இதன் பிரகாரம் அமல் செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தந்தருள்வானாக. இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு முக்கியமான விடயத்தை நான் ஞாபகப்படுத்திக் கொள்ள விரும்புகிறேன். அதாவது, இங்கே பேசப்படக்கூடிய விஷயங்கள் யாரு பேசினாலும் சரி, குர்ஆனுடைய, சுன்னாவுடைய, அல்லாஹுடைய, ரசூலுடைய புத்திமதிகள், இதை டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் என்ற நீயத்தில் கேட்காம அமல் செய்வோம் என்ற நீயத்தில் கேட்போம். ஏண்டா, அல்லாஹுடைய கலாம், அல்லாஹுடைய புத்திமதிகளையும், சல்லல்லாஹு அலைஹி புத்திமதிகளையும் இதை டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் என்ற நீயத்தில் நாங்கள் செய்வோம் என்றிருந்தா அது குஃப்ர குறந்து சேர்த்திடும். வாழ்க்கையில உண்ட நல்ல யாமச்சு கொள்ளுங்கோ, உலகத்தில் எல்லாம் இருக்குது, நிம்மதி இழந்துட்டோம், நெருக்கடியான வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு உண்மையை விளங்கப்படுத்துகிறான், وَمَنْ أَعْرَضَ عَنْ ذِكْرِي فَإِنَّ لَهُ مَعِيشَةً ضَنكًا. உலகத்தில் நான் சொல்லக்கூடிய வாழ்க்கை திட்டத்தை, நான் உங்களுக்கு தந்திருக்கக்கூடிய கைட்லைனை நீங்க புறக்கணித்து நீங்க வாழ்வீங்கன்றிருந்தால், அந்த உலகத்தில் உங்களுக்கு தரக்கூடிய ஆகப்பெரிய சென்டென்ஸ் என்னன்னு சொன்னா, நெருக்கடியான வாழ்க்கையை தருவேன். நெருக்கடி, நெருக்கடி என்றத்தை யாராலையும் விளங்கப்படுத்த முடியாத ஒவ்வொருத்தரும் அதை அவங்க தான் அதை டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கணும். எப்படிப்பட்ட நெருக்கடி? எல்லாம் இருக்குது, ஆனா உள்ளம் சாட்டிஸ்ஃபை இல்லை. எல்லாம் இருக்குது, உள்ளத்தில் ஒரே பிரச்சனை. பெரிய பெரிய மக்கள், பெரிய பெரிய மக்கள் எந்த அளவுக்கு டென்ஷன் என்று சொன்னா, சீட்ல உட்கார்ந்தாப்புலே மௌத்தாகிடுறாங்க. சீட்ல உட்கார்ந்திருக்கிறாங்க, பேத்து பார்த்தால் மௌத்து. நல்ல ஸ்மார்ட்டா இருக்கிறாங்க, சும்மா மூத்தாகிறாங்க. காரணம் கேட்டா சொல்றாங்க, தெரியா, நல்லாத்தான் இருந்தாரு. அல்லாஹ் சொல்றான், நெருக்கடியான வாழ்க்கையை கொண்டு நாங்க சோதிப்போம். நெருக்கடியான வாழ்க்கை, அதனால இந்த கும்பத்தில் உள்ள ஆகப்பெரிய பிரச்சனை அடிப்படை காரணம், எங்களை அல்லாஹ் நெருக்கடியான வாழ்க்கையை கொண்டு சோதித்துக் கொண்டிருக்கிறதுக்கு காரணம், நாங்க அல்லாஹுடைய புத்திமதிகளை எங்களோட வாழ்க்கையை விட்டும் நாங்க தூரமாக்கிட்டோம். ஒவ்வொருத்தரும் இதன் பக்கம் திரும்பி வரணும். ஒவ்வொருத்தரும் இதை தந்த வாழ்க்கையினுடைய குறிக்கோள் ஆக்கிக் கொள்ளணும். இரண்டாவது, இங்க பேசப்படக்கூடிய விஷயங்கள்ல யாரும் இஃப்ராத்,
தஃப்ரீத் செய்ய வேணும். அதாவது இல்ல கடந்து யாரும் பேத்து என்ன செய்ய வேண்டாம், இல்ல எனக்கு இது சொல்லப்பட்ட இது பயான்ல இதே என்ற ரைட்ஸ் இதை நான் செய்யத்தான் போறேன் என்று சொல்லி யாரும் என்ன செய்ய வேண்டாம். ஒரு கட்டத்தில் ரைட்ஸை பத்தி பேசக்குள்ள அது ஒரு ஆளுடைய டியூட்டியாக இருக்கும், ஒரு ஆளுடைய டியூட்டியை பத்தி பேசக்குள்ள அது இன்னும் ஒரு ஆளுடைய ரைட்ஸ் ஆக இருக்கும். கணவனுடைய ரைட்ஸை பத்தி பேசினா அது மனைவியினுடைய டியூட்டி, மனைவியினுடைய டியூட்டியை பத்தி பேசினா அது கணவனுடைய ரைட்ஸ், வாப்பட டியூட்டியை பத்தி பேசினா அது மகண்ட ரைட்ஸ், மகண்ட டியூட்டியை பத்தி பேசினா அது வாப்பட ரைட்ஸ். இன்னைக்கு நாங்க பேச போறது என்ன, ஒரு டியூட்டி என்ன, நன்னடத்தையுள்ள ஒரு நன்னடத்தையுள்ள ஒரு வாப்பா, வாப்பா நல்லவனாக இருக்கணும். பொதுவாக எல்லாரும் பார்க்கறேன்னா புள்ள நல்லவனாக இருக்கணும், எல்லாருடைய விருப்பமும் புள்ள நல்ல புள்ளையாக இருக்கணும், ஒவ்வொரு மாணவனும் நல்ல மாணவனாக இருக்கணும். யார் விருப்பம், யாருடைய விருப்பம், யாருடைய விருப்பம், டீச்சர்ஸுடைய விருப்பம், மாணவன் நல்லா இருக்கணும், எம்ப்ளாயி நல்லா இருக்கணும், யாருடைய விருப்பம், முதலாளியுடைய விருப்பம், முதலாளியுடைய விருப்பம். ஆனா இஸ்லாம் சொல்லுதில் அப்படி அல்ல, மறுபக்கம் வாப்பா நல்லவனாக இருந்தால் புள்ள சும்மவே நல்லவனாக மாறிவிடும். ஒஸ்தாதுமாரிடத்தில், ஆசான்களிடத்தில், டீச்சர்ஸ் இடத்துல அவங்க அவங்களோட வேலையை டியூட்டியை சரியா செஞ்சா அவங்களுக்கு கீழே உள்ளவங்க தானாக சரியா இருப்பாங்க. சொல்லிக் கொடுக்க தேவையில்லை, சொல்லிக் கொடுக்க தேவையில்லை. முதலாளியினிடத்தில் நேரம் இருக்கும் என்றிருந்தால் கீழுக்குள்ள தொழிலாளிகள் அவருக்கு நேர்மையாத்தான் நடப்பாங்க. இது அல்லாஹுடைய சுன்னத், இது அல்லாஹுடைய சுன்னத். இது இன்னைக்கு நாங்க எல்லாரும் கன்சர்ன் பண்றோம், எல்லாரும் டார்கெட் பண்றோம், என்ன சொன்னா புள்ள நல்லவனாக வரணும். அதுக்கு எல்லாரும் சொல்லுவாங்க வாப்பக்கு என்ன செய்யணும், பேசி நகரத்துவாங்க வாப்பக்கு என்ன செய்யணும், பிர்ருல் வாலிதைன பத்தி, உம்மா வாப்பட ஹக்க பத்தி பேசுங்க, பேரண்ட்ஸினுடைய ரைட்ஸ் பத்தி பேசுங்க, பேரண்ட்ஸுக்கு கட்டுப்படல என்ன நடக்கும் பத்தி பேசுங்க, பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க. உங்களோட கேள்வி சரி, ஆனா என்ன பண்றது, நான் எவ்வளவு நல்லவனாக இருப்பேனோ அதுக்கு ஏற்றதுதான் என்னுடைய ப்ரொடக்ஷனும் இருக்கும். இதனாலதான் குர்ஆன் உண்ட சொல்லுது, எந்த ஒரு நபியையும் அல்லாஹ் சும்மா நபியாக அனுப்பல, எந்த ஒரு நபியும் சும்மா நபியாக அனுப்பல, அல்லாஹ் நபியாக அனுப்பியிருக்கலாம் மேலிருந்து பூமிக்கு மக்களை. ஈசா அலைஹிஸ்ஸலாம் வாப்பு இல்லாம படைச்சான், வாப்பு இல்லாம படைச்சான், ஆனா எந்த ஒரு நபியும் உண்மை இல்லாம படைக்கல, எந்த ஒரு நபியையும் உண்மை இல்லாம படைக்கல, எந்த ஒரு நபியையும் அல்லாஹ் அற்பமான சொற்பமான பரம்பரையில படைக்கவும் இல்லை. ஹை கிளாஸ் சொசைட்டி, ஹை கிளாஸ். ஒவ்வொரு நபியினுடைய பரம்பரையும் அந்த காலத்தில் இருந்த பரம்பரையில் ஆக நல்ல பரம்பரை. ஏன் அந்த இது நல்லா இருந்தால் கீழுக்கு வரக்கூடிய ஜெனரேஷன் நல்லதாகத்தான் இருக்கும். இன்னைக்கு நாங்க பார்க்கிறோம், நாங்க அட் மோஸ்ட் வேஸ்ட், எங்களுக்கு கீழே உள்ளது நல்லா இருக்கும், நாங்க அட் மோஸ்ட் வேஸ்ட், எல்லாம் இருக்கு, எல்லா வகையான பழக்கம் எங்கள்கிட்ட இருக்குது, ஆனா நாங்க நினைக்கிறோம்னா எங்க புள்ளேத்தி வரக்கூடாது, இது எப்படி ஆகும், இது எப்படி ஆகும். அதனால நல்லா யா வச்சுக்கொள்ளுங்கோ, மாற்றம் வந்தால் அது ஏந்த மாற்றம் மட்டுமல்ல, எனக்கு கீழே உள்ள அப்படியே மாறும், எனக்கு கீழே உள்ள அப்படியே மாறிக்கொண்டு போகும். அதனால்தான் குர்ஆன் ஒவ்வொரு நபியை பற்றி பேசக்குள்ளையும் நபியினுடைய பரம்பரையை பற்றி பேசிக்கிறது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட பரம்பரையை பற்றி எல்லாம் பேசுறாங்க, அவங்களோட உம்மை யாரு, அவங்களோட சிஸ்டர்ஸ் யாரு, எந்த என்வயர்மெண்ட்ல வளர்ந்தாரு, நாங்க எப்படி பாதுகாப்போம், அவருடைய இன்லோ யாரு, சுபானல்லாஹ், இன்லோஸ், மாமா யாரு, அல்லாஹ் மாமாவை பத்தி குர்ஆன்ல பேசிக்கிறான், நபிமார்களுடைய மாமா. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துடைய மாமி, ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துடைய மாமியை பத்தி குர்ஆன் பேசிக்குது, மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய தாயை பத்தி குர்ஆன் பேசிக்குது, ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய தாயை பத்தி குர்ஆன் பேசி இருக்குது, யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்துடைய தாயை பத்தி குர்ஆன் பேசி இருக்குது, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துடைய தாயை பத்தி குர்ஆன் பேசி இருக்குது,
ஏன் என்று சொன்ன எந்த ஒரு நபியையும் அல்லாஹ் சும்மா நபி அனுப்பல, எங்கிருந்தோ வந்தாரே அவர் நபி ஆகித்தாராம், இல்ல அது இம்பாசிபிள். அதனால தான் புகாரி ஷரீஃப்ல ஹதீஸ் வந்திருக்குது, கிதாபுல் வஹீல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கை வரலாறு பத்தி பேசக்குள்ள கிதாபுல் வஹீல ஹதீஸ் என்ன வந்திருக்கு சொன்னா, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரி 6க்கு பிறகு, 6வது ஆண்டு ஹுதைபியாவுடைய உடன்படிக்கைக்கு பிறகு கண்ட தொடர்பாடல்கள், அதாவது டிப்ளோமேட்டிக்ஸோட கண்ட தொடர்பு உருவாக்கிக் கொண்டாங்க. டிப்ளோமேட்டிக்ஸ்னா பக்கத்தில் உள்ள ரீஜன்ல இருக்கக்கூடிய கண்ட்ரீஸ் எல்லாத்துக்கும் கடிதம் அனுப்பினாங்க. கடிதம் அனுப்பினாங்க, என்ன கடிதம், இஸ்லாத்துக்குள்ள வாங்கும், நான் உண்மையான நபி. அதுக்கு மூணு வகையான ரெஸ்பான்ஸ் கிடைச்சிச்சு. கியாமத்து வரைக்கும் இந்த மூணு வகையான ரெஸ்பான்ஸும் இருக்கும். நாங்க ஒரு தாவத்தை கொடுத்தா இந்த ரெஸ்பான்ஸ் மூணு வகையா வரும். இந்த சபையில மூணு வகையான மக்கள் இருக்கத்தான் செய்வாங்க. இது அல்லாஹ்வுடைய சுன்னத். இது இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கிதாபுல் வஹீல சொல்லி காட்டுறாங்க. நாங்க உண்ட பேசினா, நீங்க உண்ட பேசினா, யாரு பேசினாலும் சரி, அது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசினாலும் சரி, உம்மத்தில மூணு வகையான ரெஸ்பான்ஸ் கிடைக்கும். ஒரு ரெஸ்பான்ஸ் என்ன தெரியுமா, உடனே கபூல் செய்வாங்க, உடனே கபூல் செய்வாங்க, ஏற்றுக்கொள்ள. நஜ்ஜாஷி மன்னன் உடனே ஏற்றுக்கொண்டான், ஆன் தி ஸ்பாட் கலிமா சொல்லித்தார், நான் முஸ்லிம் ஆகித்தேன். கடிதத்தை பார்த்தாரு, வாசிக்கக்குள்ளே சொன்னாரு, இது லேசான ஒரு மனிதனுடைய வார்த்தை அல்ல, இந்த வார்த்தையை பேசக்கூடியவர் நபியாகத்தான் இருக்கணும், நான் இஸ்லாத் ஏற்றுக்கொண்டார். இரண்டாவது ஹிரக்கல் மன்னன், இல்ல நஜ்ஜாஷி கிஸ்ரா என்று சொல்லக்கூடியவன், அவனுக்கு இந்த கடிதத்தை பார்த்தோன்னே கோபம் வந்துச்சு. ஒரே வேர்ட், எந்த வித்தியாசமும் இல்ல, அவனுக்கு கோபம் வந்து ஹமஸ்ஸ கரிசலத்த நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடிதத்தை அப்படியே கசக்கி போட்டான், கசக்கி போட்டான். இதே மாதிரி புத்திமணி கேட்பாங்க, ஹதீஸ கேட்பாங்க, குர்ஆன கேட்பாங்க, இது யாரு கேளும் என்று சொல்லி அப்படியே கசக்கிடுவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதுவா செஞ்சாங்க, மஸ்ஸக்கல்லாஹு முல்கஹு கமா மஸ்ஸக ரிசாலத்தி, இந்த கடிதத்தை கசக்கி போட்டது போல அல்லாஹ் அவனுடைய ஆட்சியையும் கசக்கி போடுவானா. இது அவனுக்கு மட்டுமல்ல, இந்த துவா பதுவா எனக்கும் இருக்குது, இந்த பதுவா எனக்கும் இருக்குது. நபியினுடைய வார்த்தைகளை கசக்கினா அல்லாஹ் என்ன கசக்கிடுவான். மூணாவது ஒரு கடிதம் அனுப்பினாங்க ஹிரக்கல் மன்னனுக்கு, ஹிரக்கல் மன்னன், அல்லாஹ் என்னை உங்களை மன்னிக்கட்டும், இன்னைக்கு உலகத்தில் வாழக்கூடிய அநேகமான மக்கள், அது முஸ்லீம்களாக இருந்தாலும் சரி, நன் முஸ்லீமாக இருந்தாலும் சரி, பெரும்பாலும் ஹிரக்கல் மன்னனுடைய நிலைப்பாட்டில் தான் வாழ்றாங்க. என்ன நிலைப்பாடு, உண்மை என்றதை ஏற்றுக்கொள்றாங்க, உண்மை, இதுல நோ டவுட், இதுதான் ட்ரூத், இது தங்கள ஹக்கொண்டு இல்ல. ஆனா இம்ப்ளிமெண்டேஷன் கஷ்டம், இம்ப்ளிமெண்டேஷன் இயலாது. தெரியும் உண்மை சொல்லி, இந்த ரோட்ல போனா நான் மாட்டிக்கொள்வேன் என்றதும் தெரியும், ஆனா என்ன செய்யல அவங்களுக்கு. ஹிரக்கல் மன்னன் கடிதத்தை பார்த்தான், பார்த்தோன்னு சொன்னான், ரைட், இவர் தான் எங்களுடைய வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறவர், நோ டவுட். அதுல கூப்பிடுங்க, யார இந்த ஊர்ல கேட்டு பாருங்க, இவருடைய குடும்பத்தை சேர்ந்து யாரும் இருக்கிறாங்களான்னு சொல்லி பேச்சு பார்த்தா, நபியினுடைய சாட்சா அபூ சுஃபியானுடைய வியாபார கோஷ்டி அங்கு இருக்குது. மீண்டும் ஒரு ஹதீஸ் புகாரி ஷரீஃப்ல வரக்கூடிய அஞ்சாவது ஆறாவது ஹதீஸ் நினைக்கிறேன், பிறத்தி வாசி பாருங்க. அந்த நஜ்ஜாஷி மன்னன் அந்த அபூ சுஃபியான கூப்பிட்டு 10 கேள்வி கேட்டான். அதுல ஒரு கேள்வி கேட்டான், உங்களோட ஊர்ல கடைசியாக வந்திருக்கக்கூடிய இந்த நபி இருக்கிறாரு, அவர் இடம் பக்கம் அழைக்கிறார், இப்படியா கேள்வி கேட்டு போயிட்டு அதுல இதே ஒரு கேள்வி கேட்டான், உங்களுக்கு மத்தியில அவருடைய பரம்பரை எப்படிப்பட்ட பரம்பரை, என்ன கேட்டாரு, எந்த பரம்பரையிலிருந்து அவர் வந்திருக்கிறார், தன்னை நபி என்பதாக அறிமுகப்படுத்துறாரு, அவர் எந்த பரம்பரையை சார்ந்தவர், கைப நஸபுஹு ஃபீக்கும், உங்களுக்கு மத்தியில அவருடைய பரம்பரையினுடைய பின்னணி எப்படிப்பட்டது கேட்டாங்க. சொன்னாரு அபூ சுஃபியான், உண்மைதான் சொல்லணும், பொய் சொல்லேடா, அவர் சொன்னாரு எங்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய பரம்பரைகள்ல அவருடைய பரம்பரை தான் ஹை கிளாஸ் பரம்பரை, ஹை கிளாஸ், நல்ல ஒரு பரம்பரையை சேர்ந்தவர். ஒவ்வொரு நபியையும் உலகத்துக்கு அல்லாஹ் அனுப்பினது நல்ல பரம்பரையில தான், ஜுர்ரியத்தன் பஅதுஹா மின் பஅத், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிட்டான்,
நபிமார்கள் சும்மா வர இல்ல, ஒவ்வொரு நபியும் உலகத்துக்கு வந்த ஒவ்வொரு நபியும் நல்ல பரம்பரையிலே பின்னணியில வந்தவங்க தான். பாப்பா, உம்மா, இன்லோஸ் எல்லாம் நல்ல ஒரு பரம்பரை, நல்ல ஒரு பேரண்ட்ஸாக, நல்ல ஒரு தாயாக, நல்ல ஒரு தந்தையாக நாங்க எங்களை மாத்திக்கொண்டா எங்களுக்கு கீழே உள்ள சேர் இருக்குது, இது அப்படியே நல்லதாக மாறும். ஆனா ஒன்று யா வச்சுக்கோங்க, இது வெரி ரேயா, இது அல்லாஹுடைய சுன்னத்தும் இல்ல. நான் திருந்துவதின் காரணமாக என் வாப்ப திருந்துறன்றது அல்லாஹ் சுன்னத்தில். நான் திருந்துட்டேன், என் வாப்பாட்ட மாற்றம் வருமா, வரோணுமா? இது கட்டாயம் அல்லாவுக்கு இல்லை. இது அப்படி ஒன்று ஆகணும் என்ற அவசியம் இல்லை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் திருந்தினாங்க, நபிப்பட்டம் கிடைச்சிச்சு, நபியாக வந்திருக்கிறாங்க. ஆனா வாப்பத்து ஹிதாயத்து கிடைக்கல, வாப்பத்து ஹிதாயத்து கிடைக்கல. வாழ்க்கையில நல்லா யாமிச்சுக்கோங்க, நல்ல ஒரு பேரண்ட்ஸ், நன்னடக்கையுள்ள ஒரு தந்தை, நன்னடக்கையுள்ள ஒரு தாய் எங்களை மாத்திக்கொள்ள ஏழுமண்டா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களை சேன் அப்படியே நல்லதாக மாத்திடுவான். இது ஆக முக்கியமான செயல். யூத், வாலிபர்கள் இந்த விஷயத்துல கவனம் செலுத்தும், இந்த விஷயத்துல கவனம் செலுத்தும். நான் உலகத்தில ஏன் வாழுகிறேன், என்ன செய்ய போறேன், என் வாழ்க்கையில விஷன் என்ன, என் வாழ்க்கையுடைய மிஷன் என்ன, நான் எதை உலகத்துல சாதித்துட்டு ஒத்தாக போகணும் என்று சொல்லக்கூடிய ஒன்றை கொண்டு வாங்கோ. எங்கள்கிட்ட என்ன விஷன் இருக்குதோ அந்த விஷனை தான் என்னோட புள்ளேத்தையும் எல்லாம் கொடுப்பான். நெரோ மைண்ட், குறுகின கண்ணோட்டம் இல்ல, தூரப்பார்வை, தூரப்பார்வை. நான் இதுக்குள்ளவன் இல்ல, நான் இந்த மஹல்லா இல்ல, நான் உலகத்துக்குரியவன். நான் மௌத்தாக முந்தி உலகத்தில் என்ன சரி செஞ்சுட்டு மௌத்தாகணும், நான் மௌத்தானாலும் என் பேர் ஈக்கோணும், நான் மௌத்தானாலும் நான் செஞ்சு வச்சுட்டு போன சதகத்துள் ஜாரியா இருக்கோணும். இத பேசும் மௌட்டுள்ளுக்கு பிள்ளைகளுடைய இந்த கதை வரணும், இதே உணர்வு தான் எங்க புள்ளேன் உள்ளத்திலே வரும், புள்ளேன் உள்ளத்திலே வரும். நாங்க குறுகின மைண்ட். நான் ஜும்மாக்கள் போது இருக்கிறேன், பாப்பா ஒரு சுயநலவாதியாக இருந்தால் சுயநலம், செல்ஃப், எப்பேன் திங்க் பண்ற தன்னை பத்தி, நானாவ பத்தியும் இல்ல, தம்பிய பத்தியும் இல்ல, ஊரை பத்தி அல்ல, குடும்பத்தை பத்தியே யோசனை இல்ல, வாப்பவ பத்தியும் யோசனை இல்ல. கேட்டுவார் என்ன, எவ்வளவு செல்ஃப் சொன்னா ஒருத்தர் கேட்டுவாராரு, அதுல சும்மா கேட்கிறேன், சும்மா கேட்கிறேன். என்ன வாப்பத்தை பைபாஸ் பண்றதுக்கு ஜகாத் கொடுக்கலுமா கேட்கிறாரு? அவர் சும்மா கேட்கல, அவரோட வாப்பத்து பைபாஸ் பண்ணோன கொடுக்க வேண்டிய டக்ஸ் ஜகாத் இருக்கிறே, இதையாவது கொடுத்து பிடிச்சுவோம், இதையாவது கொடுத்து பிடிச்சுவோம். உண்மையிலே கேட்டவருடைய வாப்பத்து பைபாஸ் பண்ணப்பட்டு அவர் ஜகாத்தை கொடுத்திருக்கிறார், சந்தேகம் இல்ல. நான் கேட்கிறேன், இந்த செல்ஃபிஷ்னஸ், அதாவது இந்த சுயநலம் உங்கள்கிட்ட இருக்குமெண்டா, படைச்ச ரப்பும் மீது சத்தியமாக சொல்றேன், உங்களுக்கு அஞ்சு புள்ள இருந்தா நாளைக்கு அஞ்சு புள்ளேன் எமோங் தெம் அவங்களுக்கு மத்தியில சண்டை பிடிச்சு கொள்வாங்க, வாப்பாட்ட படிச்ச பாடத்தை அமைச்சிருக்கு. வாப்ப சுயநலவாய்தானே, மூத்த மகன்டேம் அதே குணம், ரெண்டாவது மகன்டேம் அதே குணம், மூணாவது மகன்டேம் அதே குணம், நாலாவது மகன்டேம் அதே குணம், கடைசிக்கு பார்த்தா அஞ்சு பேரும் கோர்ட்ல வழக்கு பேசுறாங்க. இந்த எத்தனை குடும்பம் அப்படி இருக்குது, இல்ல வாப்ப விட்டு கொடுத்தாரு, வாப்ப வாப்பட குடும்ப தம்பிமாரோட சேர்ந்து வாழ்ந்தாரு, கொடுத்தாரு, நெருங்கி இருந்தாரு, விட்டு கொடுத்தாரு. இந்த குணம் எங்க புள்ளேட்டன் தானாக வரும். இன்னைக்கு நாங்கள் அப்படியே பார்க்கிறோம், இன்னைக்கு நாங்க அப்படியே பார்க்கிறோம். எனவே வாழ்க்கையில ஞாபகம் வச்சு கொள்ளுங்க, முதலாவது பாயிண்ட் என்ன சொன்னா, எங்கட பார்வை, எங்கட சிந்தனை, எங்கட யோசனை, எங்கட நடை, எங்கட உடை எல்லாம் கொஞ்சம் விரிவாகணும். எந்த அளவுக்கு இஸ்லாத்துக்கு வெளியே போயிட்டு மனிதனை பத்தியும் கொஞ்சம் யோசிக்கணும். இத பத்தி மனித நேயம், இன்சானியத், ஹியூமனிட்டி. நான் ஒரு வேலை செஞ்சா முஸ்லீம்களுக்கு மட்டும் இருக்கக்கூடாது, நன் முஸ்லீமும் அதை கொண்டு பிரயோசனம் அடையணும். ஒரு பௌத்தனுக்கு லாபம் கிடைச்சோனம், ஒரு ஹிந்துவுக்கு லாபம் கிடைச்சோனம், ஒரு கிறிஸ்தவனுக்கு லாபம் கிடைச்சோனம், ஒரு யகூதிக்கு லாபம் கிடைச்சோனம், எங்களோட வேலை, எங்களோட ஆர்கனைசேஷன், எங்களோட ரிலீஃப் ஒர்க், நாங்க செய்யக்கூடிய அவேர்னஸ் ப்ரோக்ராம், இதெல்லாம் அப்படி அமையணும்.
எப்படின்னு நாங்க பேசுறது இஸ்லாம் என்றதுக்கு இதே எல்லாருக்கும் சொந்தமானது. யாரு சொன்ன இஸ்லாம் முஸ்லீம்களுக்கு மட்டும் என்று சொல்லி? குர்ஆன் எங்கேயும் சொல்லல, இது குர்ஆன் முஸ்லீம்களுக்கு சொந்தமான குர்ஆன் என்று சொல்லி. குர்ஆன் என்ன சொல்லுது? شهر رمضان الذي انزل فيه القران هدى للناس هدى للناس humanity மனித நேயம் முழு உலகத்துக்கும் அல்ல மனிதனுக்கு நேர்வழி காட்ட வந்தது. قل اعوذ برب الناس الله யாரு அல்லாஹ் யாரு? எங்கேயும் குர்ஆன்ல வரல ரப்புல் முஸ்லிமீன் என்று சொல்லி, ரப்புல் முஃமினீன் என்று சொல்லி. அல்லாஹ் சொல்றான், நான் முழு அகிலத்தாருக்கும் முழு மனிதனுக்கும் நான் தான் ரப்பு. அது யாராக இருந்தாலும் சரி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரு? அவங்கள பத்தி எங்கே வந்து இல்ல, நபியுல் முஸ்லிமீன் அல்லது நபியுல் முஃமினீன் அல்லது இந்த அரபிக்குத்தான் நபி என்று வரல. என்ன வந்திருக்குது? அகிலத்தாருக்கும் முழு மனித குலத்துக்கும் முழு மனித சமூகத்துக்கும் நாங்க இந்த நபி அனுப்பி இருக்கிறோம். எங்கேயும் இல்ல. நாங்க யாரு? எங்களை பத்தி வந்திருக்குது. நான் நாலு பிள்ளைக்கு வாப்பவல்ல, நீங்க அஞ்சு பிள்ளைக்கு வாப்பவல்ல, நான் ஒரு குடும்பத்துக்கு தலைவர் மட்டுமல்ல, பொறுப்பங்களுக்குது. ஆனா நீங்க யாருந்தா? முழு மனித சமூகத்துக்கும் முழு மனித வர்க்கத்துக்கும் நலவை தேடுவதற்காக வேண்டி, நல்லவைகளை எஸ்டாப்ளிஷ் ஆக்குவதற்காக வேண்டி அல்லாஹ் உலகத்தில் உங்களை வெளியாக்கி இருக்கிறோம். நல்லது நடக்கும். வாழ்க்கையில யோசிச்சு பார்ப்போம், என்ன கொண்ட ஒரு நன் முஸ்லிமுக்கு இஸ்லாத்துக்கு இஸ்லாத்தை விளங்காத ஒரு சகோதரத்துக்கு நலவு கிடைச்சிருக்குதா? நலவு செய்யக்கூடிய பாக்கியம் கிடைச்சிருக்குதா? இந்த டாக், இந்த திங்கிங், இந்த விஷன், இப்படியான திங்கிங் உள்ளோட எங்களோட எங்களோட புள்ள இருக்கும் என்றா நிச்சயமாக சொல்றேன், எங்களை விடவும் எங்களோட புள்ள தூர பார்க்கும். எங்களை விடவும் எங்களோட புள்ள தூர பார்க்கும். எனவே தான் இந்த தலையங்கம் ஆக முக்கியமான ஒரு தலையங்கம். எனவே ஒவ்வொருத்தரும் என்ன செய்யும் சொன்னால், இந்த விஷயத்துல ஒவ்வொருத்தரும் இதுல பிக் அண்ட் சூஸ் செய்ய வேணும். சப்ஜெக்டை புரட்டியது தமிழ் செய்ய வேணும். முழுக்க சொல்லப்பட்ட ஒவ்வொரு விஷயத்தையும் அந்தந்த இடத்தில் எடுத்து அமல் செய்ய பாருங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம் அனைவருக்கும் நல்லதற்கும் அமல் செய்ய தௌஃபீக் செய்வானாக. முதலாவது சப்ஜெக்ட் என்னன்னு சொன்னா, பேரண்ட்ஸ் பெற்றோர் விளங்கோணம், எங்களுக்கு அல்லாஹ் ஒரு பொறுப்பை தந்திருக்கிறார். அந்த பொறுப்பு என்னன்னு சொன்னா, நாங்க எங்களுக்கு தரப்பட்ட பொறுப்பு குழந்தைகள். குழந்தை இருப்பதின் காரணமாகத்தான் நான் ஒரு பேரண்டாக இருக்கிறேன். அப்படித்தானே? கல்யாணம் முடித்தா யாரு? யாரு? மாப்பிள்ள, ஹஸ்பண்ட். உள்ள பிறந்தாத்தான் யாரு? பேரன். அந்த பிள்ளைய கல்யாணம் முடிச்சு கொடுத்தாத்தான் இன்னும். கல்யாணம் முடிச்சாம மாப்பிள்ள இல்லையே, கல்யாணம் முடிச்சாம கோலீனிங் தான். ஒண்ணுக்கு வாழ்றீங்க ரெண்டு பேரும். கல்யாணம் முடிச்சாத்தான் ஹஸ்பண்ட், உள்ள கிடைச்சாத்தான் யாரு? பேரன். அப்ப இப்ப யோசிக்கோணும், குழந்தைகள் ஒரு நெகமத்தா ஒரு நெகமத்தா? அல்லாஹுடைய அருக்குடையா அல்லது சோதனையா? குர்ஆன் ரெண்டு மாதிரி சொல்லிக்குது. குர்ஆன் பிள்ளைகளை பத்தி சொல்லிக்குது, இதோட விரோதி. குர்ஆன் சொல்லுது இதோட ஃபித்னா. இது ஃபித்னா. يا ايها الذين امنوا لا تلهكم اموالكم ولا اولادكم عن ذكر الله. فتنه. அல்லாஹ்வுடைய ذکر விட்டும், அல்லாஹ்வுடைய ذکر விட்டும் உங்களை உங்களுடைய குழந்தைகளும் உங்களுடைய செல்வமும் பராக்காக்கி விட வேண்டாம். இன்றைக்கு எத்தனையோ பேருக்கு தொழுக கலாவாக ரெண்டு காரணம். உள்ளக்கு மருந்து வாங்க போனாரு, பேரன்ஸ் வீட்டுக்கு போனாரு, பிள்ளையோட விளையாடி கொண்டிருந்தேன், மகரவிக்கு பள்ளிக்கு போறதுக்கு ஆயத்தமா இருந்த பிள்ளையெல்லாம் வந்து காய்ச்சி கொண்டிருந்தாங்க, மகரவுடைய சத்தமும் அதானுடைய சத்தமும் கேட்கல. அல்லாஹ் சொல்றான், லா துல்ஹிக்கும் அம்வாலுக்கும் வலா ஔலாதுக்கும் அன் திக்ரில்லா. இன்ன மட்டும் சொல்றான் குர்ஆன் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா, யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, எங்களை பார்த்து சொல்றான், ஈமான் கொண்டவர்களே, இன்ன மின் அஸ்வாஜிக்கும் வ ஔலாதிக்கும் அதுவன் லக்கும், உங்களோட மனைவிமார்கள் உங்களோட குழந்தைகள் இருக்கிறாங்க, உங்களோட மனைவிமார்களையும்
உங்களோட குழந்தைகள் இருக்கிறாங்க, அதுவல்லக்கும் உங்களுக்கு ஏராளமான விரோதிகள், உங்களோட விரோதி இருக்கிறாங்க. يا ايها الذين امنوا واعلموا انما اموالكم واولادكم فتنه قران சொல்லி இதன சோதனை ஒரு பக்கம், மறுபக்கம் சொல்லுது சுபஹானல்லாஹ், والله جعل لكم من انفسكم ازواجا وجعل لكم من ازواجكم بنين وحفده ورزقكم من الطيبات. ஒரு பக்கம் சொல்லுது இது மிச்சம் நல்ல ஒரு நிஅமத், அருக்குடை. நபிமார்கள் அல்லாஹ் கிட்ட கேட்டு வாங்கினாங்க, நபிமார்களுக்கு புள்ள இருக்கல அல்லாஹ்ட கெஞ்சினாங்க. ஹதீஸ்கள்ல வந்திருக்கிறே, நபிமார்கள் பொதுவாக அல்லாஹ்டத்துல மூணத்தான் கேட்டிருக்கிறாங்க. எத்தனை விஷயம் கேட்டாங்க? மூணு விஷயத்த கேட்டிருக்கிறாங்க. ஒன்று கேட்டாங்க, ஹதினா ஸிராத்தல் முஸ்தகீம், என்ன செய், நேரான வழிய காட்டிடு, நேரான வழிய காட்டிடு. நாங்க நேரான பாதையில்தான் இருக்கிறோம், ஆனா இதுல மௌத்து வருமா? நேரான பாதையில தான் இப்ப இருக்கிறோம், இதுல மௌத்து வருவாங்க. இதுல மௌத்து வருமா? அல்லாஹ் சொல்றான், வாழ்றதல்ல முக்கியம், மௌத்தாகிறது முக்கியம். இஸ்லாத்துல வலா தமூத்துன்ன இல்லா வஅந்தும் முஸ்லிமூன், நீங்க மௌத்தாகக்குள்ள முஸ்லீம்களாக இருக்கணும். முஸ்லீமாக வாழ்றதல்ல முக்கியம், மௌத்து வரணும் இஸ்லாத்துல. இந்த எத்தனை பேர் இருக்கிறாங்க மாஷா அல்லாஹ், வாழ்க்கை பூராக இஸ்லாத்துல வாழ்ந்துட்டு மௌத்தாக பொழுது குஃபர்ல மௌத்தாகிறாங்க, குஃபர்ல மௌத்தாகிறாங்க. நாங்க ரொம்ப தூரத்தில் இல்ல, ரொம்ப கிட்டத்தில் இருக்கிறோம். எஸ்எல்பிசியில கூட ஒரு கணித மாஷா திட்டத்தில் நம்பளின் ஒரு கோப்பி வந்து ஜமியத்துலமாக கணக்கிருந்தாங்கன்னு சொல்லி பகிரங்கமா வாசித்தாங்க எஸ்எல்பிசியில. ஒரு நாள் இரவு இஷாவுடைய முஸ்லீம் நேரத்தில் வாசிக்கிறாங்க, இந்த கொழும்புல ஒரு பாடசாலையில சென்று நடந்து முடிந்த ஜிசி ஓலவல்ல சிங்கள பாடசாலையில படித்த முஸ்லீம் மாணவிகள் எட்டு பேரோ ஏழு பேரோ மறந்துட்டு ஒன்பது பாடத்தில் ஏறுத்திருக்கிறாங்க. அவங்க செஞ்ச ஒரு சப்ஜெக்ட் வந்து சிங்களம், பௌத்த மதம், இஸ்லாம் மதத்துக்கு பகரமாக தெரிஞ்சுக்கிறாங்க. இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய சப்ஜெக்டுக்கு பாரமாக செஞ்சிருக்கிறாங்க, பௌத்தம் என்ற சப்ஜெக்ட் செஞ்சிருக்கிறாங்க. பிரச்சனையில் செய்யலும், இஸ்லாத்தை படிச்சுட்டு செய்யுங்கோ, இஸ்லாத்தை விளங்கிக் கொண்டு செய்யுங்கோ. இஸ்லாம் விளங்காம செஞ்சதின் காரணமாக ஒன்பது பாடத்திலும் ஏடுத்திருக்கிறாங்க, ஒன்பது பாடத்தில் ஏடுத்திருக்கிறாங்க. கடைசியாக அந்த பேப்பர்ல அந்த கடிதத்தில் வாசிக்கிறாங்க, எக்ஸாம் முடிஞ்சதுக்கு பிறகு ரிசல்ட் அவுட் ஆனதுக்கு பிறகு அந்த அஞ்சு பேரும் சேர்ந்து என்ன செஞ்சாங்க தெரியுமா? பிள்ளைகள் ஒரு சிலையொண்டை வாங்கி அந்த சிலையை கொண்டு பிரின்சிபலுக்கு கிஃப்ட் பண்ணிட்டு பிரின்சிபல் காலில் விழுந்து கும்பிடுறாங்க. இது நாங்க எல்லாரும் ஒன்றை கேட்டா சுபான் அல்லா சொல்றாங்க தான், ஆனா ஆக்ஷன் பிளான் இல்ல. ப்ராப்ளத்தை தான் நாங்க பேசுறோம், என்ன சொல்யூஷன், என்ன சொல்யூஷன்? உலகத்தில் வாழ்றதல்ல இஸ்லாம், மௌத்தாகணும் இஸ்லாத்துல. தமூத்துன கமா தஈஷூன், எப்படி வாழ்றீங்களோ இப்படித்தான் மௌத்து வரும். நபிமார்கள் அல்லாஹ்ட்ட கேட்டாங்க மூணு விஷயம், ஒன்று கேட்டாங்க ஹிதனா ஸிராத்தல் முஸ்தகீம், நேரான பாதையை காட்டு, ரெண்டாவது கேட்டாங்க ரப்பி ஜிதுனி இல்மா, யா அல்லாஹ் எந்த நாலேஜ கூட்டு, எந்த அறிவை கூட்டு, எந்த அறிவை இன்க்ரீஸ் பண்ணிக்கொண்டே போ. எங்கடைய அறிவு கூடுது எந்த விஷயத்துல? மெட்டீரியல் லைஃப், இதை பத்தி மெட்டீரியல் லைஃப் எல்லாத்தையும் நீக்கிடு மாஷா அல்லாஹ். எல்லாருடைய ஐபோன்ல வெண்ணிக்கிட்டு ஷியாமாகத பத்தியுள்ள அத்தனை நாலேஜும் இருக்குது. மார்க்கெட் எங்க போகுது, மார்க்கெட் எங்க இறங்குது, எதை வாங்கியிலும் எதை கூட்டேடும் மாஷா அல்லாஹ். எந்த அளவுக்குன்னு சொன்னா, இன்னைக்கு எந்த அளவுக்கு ஆகிட்டு சொன்னா, பாங்குக்கும் எகாமத்துக்கும் இடையில மக்கள் பையன் சேல் செய்றாங்க ஐபோன் மூலமாக. பள்ளி உள்ளுக்கு நாங்க சொல்றோம், பள்ளிக்கு வாங்க சொன்னா வியாபாரத்தை முடித்து வாங்க சொல்லி நாங்க என்ன செய்யறோம்? அல்லாத பாதையில போனாலும் பிரச்சனை இல்லை, வியாபாரம் செய்யலும். எங்களுக்கு என்ன வேணும்? எங்களுக்கு பெரிய லேப்டாப் ஒன்றும் தேவையில்லை, ஐபோன் தான் போதும் எங்களுக்கு, ஐபோன் தான் போதும். எங்கட பிசினஸ் எங்கட கையுள்ளுக்கு.
நொலேஜ கூட்டும் எந்த நொலேஜ் சொன்னா இந்த நொலை நான் நல்லத படிக்க வாரம் என்று சொல்லல, நான் வித்தியாசமா கதைக்கல. எல்லா நொலேஜும் அறிவும் தேவை, ஆனா அது எல்லாத்தை விட முக்கியமாக மார்க்கத்தை பத்தி உள்ள அறிவை கொண்டு வாங்க. ஏன் வியாபாரத்தை பத்தி மார்க்கம் என்ன சொல்லுது, நான் செய்த தொழிலை பத்தி மார்க்கம் என்ன சொல்லுது, நான் கல்யாணம் முடிக்க போறேன் என்ன சொல்லுது மார்க்கம், எனக்கு அல்லாஹ் முதலாவது புள்ளைய தந்திருக்கிறான், நான் ஒரு நல்ல வாப்பவாக மாறணும் என்ன செய்யணும், எனக்கு என்ன கடமை, எனக்கு என்ன கடமை இருக்குது, இதை பத்தி நான் என்ன செய்ய வேண்டும் இருக்குது, இதை பத்தி படிங்க ஒவ்வொருத்தரும். மூணாவது கேட்டாங்க நபிமார்கள் அல்லாவிடத்துல பொதுவாக எந்தெந்த நபிக்கெல்லாம் அல்லாஹ் இந்த பாக்கியத்தை ஆரம்பத்துல கொடுத்தல்லையோ அந்த நபிமார்கள் எல்லாரும் அல்லாட்ட கேட்டாங்க, அல்லாஹ் சாலிஹான புள்ளைய தந்துடுவாயாக, ஏ தந்துடுவாயாக, சாலிஹான புள்ளைய புள்ளைய கேட்டிருக்கிறாங்க நபிமார்கள், புள்ள கேட்டாங்க அல்லாஹ்விடத்துல. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க சூரத்து ஸாஃபாத்துல வருது, என்ன கேட்டாங்க, ரப்பி ஹப்லி மினஸ் ஸாலிஹீன். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் கேக்குறாங்க துவா, என்ன கேட்டாங்க, சுப்ஹானல்லாஹ், ஆச்சரியமான துவா கேட்டாங்க, காஃப் ஹா யா ஐன் ஸாத் விக்ரு ரஹ்மத் ரப்பிக அப்துஹு ஜக்கரியா இத் நாதா ரப்பஹு நிதாஅன் ஹஃபியா கால ரப்பி இன்னி வஹனல் அஸ்மு மின்னி வஸ்தகல ரஸ் ஷைபா வலம் அக்பி துஆஇ ரப்பி ஷகியா. சுப்ஹானல்லாஹ், சொல்லிக்கொண்டே போறாங்க, யா அல்லாஹ் முடியெல்லாம் பழுத்துட்டுதே, முள்ளெல்லாம் தரிச்சுட்டு, நான் இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான கட்டத்தில் இருக்கிறேன், எனக்கு அனந்தர காலாக்கள் யாரும் இல்லை, என்ற நுபுவத்தையும் எனக்கு தந்த இல்மையும் எனக்கு தந்த அறிவையும் ஒரு ஆளுடைய கையில் ஒப்படைக்கோடும், அப்படிப்பட்ட ஒரு பரம்பரை எனக்கு இல்லை, எரிசு நீ வயரிசு மின் ஆலி யாகூப வஜால் ஹு ரப்பி ரதியா. அல்லாஹ்ட்ட கேக்குறாங்க, யா அல்லாஹ் வாரிசத்தா யா அல்லாஹ் சொல்லி, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அந்த முடி பழுத்த வயதுல, முள்ளு தரிச்ச வயதுல, மனைவி மலடி என்று சொல்லி ஊர் முழுக்க பேசுறாங்க அந்த கட்டத்துல, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஒரு புள்ளைய கொடுத்தான், புள்ளைய கொடுத்தான், புள்ள கிடைச்சிச்சு. அல்லாஹ் குர்ஆன்ல மிக தெளிவா சொல்றான், ஹுனாலிக தஆ ஜக்கரியா ரப்பஹு ரப்பி லா தஸர்னி ஃபர்தன் வ அன்த கைருல் வாரிசீன். நபிமார்கள் அல்லாஹ்விடத்துல கேட்டு வாங்கி எடுத்தாங்க, கேட்டு வாங்கி எடுத்தாங்க. மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய உம்மா புள்ள இல்ல, ஒரு புள்ள கிடைச்சிச்சு, ஒரு புள்ள கிடைச்சோடனே புள்ள இல்ல, ரெண்டாவது புள்ளைக்கு டைம் எடுக்குது, எவ்வளவு காலம் டைம் உண்டா, மிச்ச நாள் கேப். கணவன் மௌத்தாகித்தார், கணவன் வாழ்ந்து கொண்டிருக்க நோய் வாய்ப்பட்டிருக்கிறாரு, இந்த கட்டத்துல துவா கேட்கிறார், ரப்பி இன்னி நஸரத்து மா ஃபீ பத்னி முஹர்ரரா. சுப்ஹானல்லாஹ், ஒரு தாயினுடைய துஆ, ஒரு தாயினுடைய விஷன், ஒரு தாயினுடைய ட்ரீம், ஒரு தாயினுடைய ஹோப். அல்லாஹ் சுப்ஹானஹு குர்ஆன்ல சொல்றான் எப்படிப்பட்ட துஆ கேட்டா. எனவே நபிமார்கள் அல்லாஹ்விடத்தில் மூணு கேட்டாங்க, அதுல ஒன்று தான் புள்ளைய கேட்டிருக்கிறாங்க. இன்னும் ஒன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, புள்ளைய பத்தி சொல்லும் சொன்னாங்க, இதா மாத இப்னு ஆதம் இன் கத்அ அமலுஹு. அன்பான பெற்றோர்களே, அன்பான பெற்றோர்களே, தாய்மார்களே, அல்லாஹ் சொல்றா, அல்லாஹ்வுடைய நபி சொல்றாங்க, மனிதன் மௌத்தாகித்தா ரெண்டு மலக்குக்கும் ரெஸ்ட் கிடைச்சிடும், நன்மைய தீமைய எழுதக்கூடிய ரெண்டு மலக்குக்கும் ரெஸ்ட், ஜுஃபத்தில் அக்லாம் ருஃபியத்தில் அக்லாம் வ ஜுஃபத்தில் ஸஹஃப். பேனா எடுக்கப்படும், உயர்த்தப்பட்டுவிடும், புத்தகத்தை மடிச்சிடுவாங்க, எல்லாம் முடிஞ்சு. ஆனா மூணு அக்கவுண்ட்ஸ் உடைய நன்மை மட்டும் வந்து கொண்டிருக்கும். எத்தனை அக்கவுண்ட்ஸ்? மூணு அக்கவுண்ட்ஸ். வாழ்க்கையில மூணே செஞ்சுட்டு மூத்தாக பார்ப்போம், செய்வோம், இது மூணே செஞ்சுட்டு மூத்தாகும். ஒன்று சொன்னாங்க வலது சாலிஹன், ஒரு சாலிஹான புள்ள, எந்த புள்ள, என்ன புள்ளங்க, சாலிஹான புள்ள, புள்ள சாலிஹான புள்ள. ஞாபகம், சாலிஹான புள்ள ஆலிமா இருக்கோணம், ஹாபிஸா இருக்கோணம், வேற என்ன முஃப்தியா இருக்கோணம், இல்ல சாலிஹான புள்ளா பெட்டால வியாபாரம் செய்து பொய் பேசாம வியாபாரம் செய்தார், ஹலால தேன்றாரு, ஹலால கொண்டு வராரு, கடைக்கு சாமான் வாங்க வாராங்க மக்கள், பெண்கள் வந்தா ஏறெடுத்தும் பார்க்கிறார் இல்ல, இது சாலிஹான புள்ள, இது சாலிஹான புள்ள. நாங்க சாலிஹன்றத்துக்கு கொடுத்த அடையாளமே வேடத்தை தான், வேடம் சூரத். நான் சூரத்தை நிராகரிக்கல, சூரத்தை மட்டும் மாற்றி வேலை இல்ல, அட்டிடியூட்டை மாத்தோணம், குணத்தை மாத்தோணம், பண்பாட்டை மாத்தோணம், அஹ்லாக்க மாத்தோணம். வாப்பா ஒரு தவறு செய்யக்கூடிய சந்தர்ப்பம் உருவானாலும்
மகன் தட்டி கேட்கணும், எப்படி இதை செய்வது, எப்படி இதை செய்யலாம் வாப்பா, இதை செய்யமானம், யார் செல்லணும், யார் செல்லணும், மகன் செல்லணும், இவருக்கு பேர் வலது சாலிஹுன். ராவு போறாங்க உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு, உம்மா மகள் ரெண்டு பேரும் பேசிக் கொள்றாங்க, என்ன தண்ணி கலப்போம் பால்ல, உம்மாவை தட்டி கேட்கிறா மகள், யாருடைய ஆட்சி, உமருடைய ஆட்சி, இல்ல உமர் இங்க பார்த்து கொண்டா இருக்கிறாரு, இல்ல என்னே ஒன்னே உமரே படைச்சு அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான், யார் தட்டி கேட்டது, இதற்கு ஆயிரம் ஹதீஸ் பாடமில்லை, அவன் யாருன்னு தெரியாக்களுக்கு. ஆனா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, சாலிஹான புள்ளன்னு சொல்லக்கூடியது அட்டிடியூட் மிச்சம் நல்லம், குணம் மிச்சம் நல்லம், ஏமாத்துறார் இல்ல, மாறுபாடு செய்யறார் இல்ல, துரோகம் செய்யறார் இல்ல, மாஷா அல்லாஹ். அந்த ட்ரைனிங் கொடுங்க, அந்த ட்ரைனிங் கொடுங்க. வலதும் சாலிஹம், ரெண்டாவது சொன்னாங்க சதகத்துன் ஜாரியா, சுபஹான் அல்லாஹ், சதகத்துன் ஜாரியா, நிலையான ஒரு தர்மம். என்னங்க அப்படி அர்த்தம், நாங்க எல்லாத்துக்குமே கொடுக்கிற அர்த்தம் ஷோர்ட், சின்ன ஒரு பவுண்டரி தான் சதகத்துன் ஜாரியா, ஒரு நிரந்தரமான சதகா. என்ன அர்த்தம் சொன்னா சொல்லுவாங்க, யாரும் கேட்டா மூணு சொல்லுவாங்க, மதரசா கட்டணும், என்ன கட்டணும், மதரசா கட்டணும், ரெண்டாவது பள்ளி கட்டணும், மூணாவது கிணம் தோண்டணும், கிணம் தோண்டணும், சதகத்துல் ஜாரியான்னு சொல்லக்கூடியது. இது மிகவும் விசாலமான, மிகவும் பெரிய ஒரு பகுதி, பெரிய ஒரு பகுதி, பெரிய ஒரு பகுதி. இன்னைக்கு பாருங்க இஸ்லாத்துல தான் இது பேசப்பட்டிருக்குது, ஆனா இத புத்திஸ்ட் சிங்கள சகோதரர் அமைச்சாங்க. பாருங்க பாபா, ரோட்ல போகக்குள்ள முந்திய காலத்தில் சிங்கள ராஜாக்களுடைய காலத்தில் கட்டி வச்சிருக்கிறாங்க அம்பலம் என்று சொல்லி, என்ன சொல்ற அம்பலத்துக்கு தமிழ்ல, மக்கள் பிரயாணிகள் போவாங்க, தங்கிட்டு போவாங்க, அப்படி அம்பலம் நடந்து போவாங்க, அவங்க ஒரு ஆள் 5 கிலோமீட்டர் நடந்து போனா ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு இடம் ஒன்று இருக்கும், அங்க தங்க அங்க வச்சிருக்கும். இஸ்லாம் எந்த அளவுக்கு பேசிக்கின்றா, அம்பலத்தை பற்றி மட்டும் பேசல, அந்த அம்பலத்தில் தண்ணி வச்சிருப்பாங்க குடிக்கிறதுக்கு, என்ன தண்ணீக்கும் குடிக்கிறதுக்கு கூசால தண்ணி வச்சிருப்பாங்க, தண்ணி வச்சிருப்பாங்க. இந்த தண்ணிக்குரிய சட்டத்தையும் இஸ்லாம் பேசிக்கிறது, இந்த தண்ணியால் ஒழு செய்யலுமா, இந்த தண்ணிய உங்களோட போத்தல்ல ஃபில் பண்ணி கொண்டு புகையலுமா, இந்த தண்ணி எதுக்கு பாவிக்கலும், சுபஹானல்லாஹ். இஸ்லாம் அதை மட்டும் பற்றும் பேசல, இதையும் பேசி. ஏன், ஒரு மனுஷன் நிழல் எடுக்கிறான், ஒரு மனுஷன் நிழல் எடுக்கிறான், அதுக்குள்ள போயிட்டு 2 நிமிஷம் 3 நிமிஷம் உட்கார்ந்து இருப்பாரு, அடுத்த பஸ் வரும் வரைக்கும் உட்கார்ந்து இருக்கிறாரு. சதகத்துல் ஜாரியா, சதகத்துல் ஜாரியா. ஒரு மரத்தை நாட்டினோம், நல்லொரு மரம், நிழல் படுது, காய் தருகிறதில்லை, பழம் தருகிறதில்லை, பூ பிச்சேலா, ஆனா நல்ல நிழல் தருகிறது, பெரிய ஒரு மரம், 4 பேர் கீழே உட்கார்ந்து கொண்டிருப்பாங்க, பேசுவாங்க மாஷா அல்லாஹ். இந்த மரத்தை உருவாக்கிட்டு போறதும் சதகத்துல் ஜாரியா. யாராவது ஒருத்தர் பெய்து இந்த மரத்துக்கு கீழே சிறுநீர் கழிப்பார் என்றிருந்தால், அல்லது மலம் கழிப்பார் என்றிருந்தால், அவனுக்கு லானத் உண்டாகட்டும். ஏன், மனிதனுக்கு துரோகம் செய்கிறாய், நீ மனிதனுக்கு தீங்கு விளைவிக்கிறாய், அந்த இடத்துல வைத்து மலம் கழிக்கிறது, அந்த இடத்துல வைத்து சிறுநீர் கழிக்கிறது. இத்தக்குள் அல்லாஹ் அல்லாஹ் நபி சொன்னாங்க, லானத்துக்கும் சாபத்துக்கும் உரிய 2 இடங்களை நீங்க கவிந்து கொள்ளுங்கோ, பயந்து கொள்ளுங்கோ. அதுல ஒன்று தான் மக்கள் நிழல் எடுக்கக்கூடிய இடம், லைப்ரரி கட்டி கொடுங்கோ, ஒரு லைப்ரரியை கட்டுங்கோ, பெரிசா கட்டுங்கோ, மக்களுடைய அறிவுக்கு தேவையான நிலத்தை கொஞ்சம் வைங்க, அது நீங்க போடையிலும் என்ன, எல்லா வகையான அறிவு தரைந்த புத்தகங்களும் இங்க கொண்டு வரையிலும், ஆனால் மனித நேயத்திற்கு முரணான, மனித நேயத்தினுடைய அஹ்லாக்கை புண்படுத்தக்கூடிய எந்த ஒரு புத்தகம் இங்க கொண்டு வரக்கூடாது. எல்லாம் எக்கானமி இருக்குது, சயின்ஸ் இருக்குது, பொலிட்டிக்ஸ் இருக்குது, விஞ்ஞானம் எல்லாம் இருக்குது, இஸ்லாம் இருக்குது, மாற்று மதங்களை பற்றி எல்லா புக்களும் இருக்கு, எல்லாம் இருக்குது. மாஷா, யாருக்கும் வந்து படிச்சுட்டு போகல பிரச்சனை இல்லை, படிச்சுட்டு போக பிரச்சனை இல்லை. ஒரு லைப்ரரி கட்டுப்போ, கொழும்புல நாங்க இவ்வளவு இருக்கிறோம், சதகத்துல் ஜாரியாக இவ்வளவு ஏரியா இருக்குது அப்பா, கொழும்புல இவ்வளவு இருக்கிறோம், எங்க யாருக்குமே பள்ளி வாசல தவிர ஒரு ஆடிட்டோரியம் ஒன்று இல்லை எங்களுக்கு. 1000 பேர் உட்கார்ந்து ஒரு ஒரு ஸ்பீச் ஒரு ஒரு கான்ஃபரன்ஸ் ஹால்ல
ஆயிரம் பேர் உட்கார்ந்து ஒரு விஷயத்தை கேட்கணுமா? கேட்கல. எங்களுக்கு எங்களை பெண்கள் இந்த சபைக்கு வரணும் கேட்கிறாங்க, எங்களுக்கு அக்கமடேட் பண்ணல. ஏன் காரணம்? எங்களை பள்ளியும் அதுக்கிடம் இல்லை. சதகத்துள் ஜாரியா இதெல்லாம் யோசிங்க. ரொம்ப டீப்பா, ரொம்ப தூரத்துக்கு யோசிங்கோ. குறைஞ்சபட்சம் வாழ்க்கை பூராக அனுபவிச்சுட்டு, வாழ்க்கை பூராக தாவிச்சுட்டு, வாழ்க்கை பூராக தின்றுட்டு, மௌத்தாகக்குள்ளையாலும் சொத்துல மூணில் ஒன்றை கொடுத்துட்டு போக பாருங்க. சிலாகளிப்பாங்க, குடுக்கேடா, பிரிச்ச கஷ்டம், அவ்வளவு பிசி. குடுக்கறன்னு சொன்னா ரொம்ப கஷ்டம். யாரும் கொடுக்கறல, புள்ளக்கையும் கொடுக்கறல, யாரும் கொடுக்கறல. சில வாப்பமா இருக்கிற பள்ளி கொடுக்கிற ஒரு மக்கள் கொடுங்க வாப்பா. பள்ளிக்கு, மதரசாவுக்கு, லைப்ரரி, குத்துபுகானா, இதெல்லாம் கொடுங்கோ. சொந்த புள்ளக்கே கொடுக்க மாட்டார். அவருக்கு கொடுக்கிற என்னத்தான் கொடுக்கறது? யாருக்கு? சொந்த புள்ளக்கு. அல்லாஹ் நபி சொன்னாங்க, குறைஞ்சபட்சம் மௌத்துடைய கட்டத்திலேயாலும் தொண்டை குழிக்கு ரூஹு வந்து சேர்றதுக்கு முன்னால குறைஞ்சபட்சம் உம்மத்து மீது கருணை காட்டி மூணில் ஒண்ட வசியத்து செஞ்சிட்டு மௌத்தாகு. வசியத்து செஞ்சிட்டு மௌத்தாகும். சதக்கத்துள் ஜாரியான்றது வெறுமனே சின்ன ஒரு ஏரியா அல்ல. பள்ளி கட்டுறது, மதரசா கட்டுறது மட்டுமல்ல, குடும்பம் பெரிசா செய்வோம், பெரிசா செய்வோம். இந்த நாட்டில், சொசைட்டில, சமூகத்துக்கு செய்ய வேண்டிய தேவை ஏராளம் இருக்குது, ஏராளம் இருக்குது. நாங்க பேசியிருந்தோம், குறைஞ்சபட்சம் சொல்றேன், நான் கிறிஸ்துவ மக்களை புகழ இல்ல, குறைஞ்சபட்சம் சொல்றேன், அவங்கள்ட்டையால் ஒரு பாடத்தை படிக்கும். நாங்க போயிருந்தோம் கிழக்கு மாகாணத்துக்கு ஏப்ரல்ல. எனக்கு போகக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கல. என்னோட இருந்தவங்க போனாங்க அந்த இடத்துக்கு பாக்கிறதுக்கு. அங்க போனா ஏராவூர்ல 43 ஏக்கர் யுத்தம் முடிஞ்சிட்டு 43 ஏக்கர் காணிய சுத்துவர கட்டிருக்கிறாங்க. தாப்ப யாருக்கு உள்ளுக்காவேலாது, ஒரே ஒரு கதவு தான் உள்ளுக்கு போறதுக்கு. அங்க போனாங்க ஒரு சண்டே, எல்லாம் க்ளோஸ். அங்க இருக்கிறார் யாருண்டா, ஒத்தர் ஒரு ஆள் இருக்கிறாரு, கிறிஸ்துவ மதத்தை சார்ந்தவர். அவங்க என்ன செய்யறாங்கன்னா, உள்ளே கூட்டிக் கொண்டு போன, உள்ளுக்கு போனா கொழும்புல இருந்து வந்திருக்கிறோம், அவங்களோட கன்செப்ட கொஞ்சம் பார்த்துட்டு போறதுக்கு சொன்னோன்னே, மாஷா அல்லாஹ் எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்கன்னு சொன்னா, போனவங்க சொல்றாங்க, முஃப்தி சாப் சாதாரண ஒரு ஆள் பேய்த்திருந்தா அகினே அவர் களிமா சொல்லியிருப்பார் மாத்து மதத்துக்கு. இங்க இது கொழும்புல எல்ல, ஏறாவூர்ல, இத்தாலியிலிருந்து வந்து என்ன அவங்கள ஆக்களை போட்டு சுபஹானல்லாஹ் ஃபாதர் ஃபாதர் ஒவ்வொரு சாவியா எடுத்துக்கொண்டு பேச்சு, ஒவ்வொரு ரூம் ரூமா திறந்து, இது எங்கட லைப்ரரி, இது எங்கட பேக்கரி, இது எங்கட இந்த இதுக்குரிய ஏரியா, இது இதுக்குரிய ஏரியா. நாங்க மதத்தை பேஸ் பண்ணி யாரையும் இங்க எடுக்கிறதில்ல, மனிதர்களைத்தான் நீங்க இருக்கிறோம். யாரு வந்தாலும் சரி, எல்லாருக்கும் நீங்க படிச்சேலும், காத்தாங்குடி பிள்ளைகளும் படிக்கிறாங்க, வாழச்சின பிள்ளைகளும் படிக்கிறாங்க, அவங்களுக்கு திறமையில 2 நாள் லீவு கொடுக்கிறோம். சுபஹானல்லாஹ் சொல்லிக்கொண்டே போறாரு. அன்புக்குரிய சகோதரர்களே, நான் சொல்றேன், இந்த ஒரு லாங், இந்த ஒரு தூர சிந்தனையில யோசிங்கோ. நாங்க என்ன பாக்கிறோம்னா, என் வீட்டுக்கிட்ட 2 பேஜ் காணிக்குது, அதுல 5 தட்டு பில்டிங் கட்டி மதரசா செய்ய பார்க்கலாம். கொஞ்சம் தூரத்துக்கு யோசிக்கும். சதக்கத்துள் ஜாரியாண்டு ரொம்ப தூரத்துக்கு யோசிக்கும். முஸ்லீம்கள்ட்ட பழக்கம் வரணும், முஸ்லீம்கள்ட்ட பழக்கம் வரணும். நாங்க பிரிஞ்சு வாழணும், நாங்க பிரிந்து வாழணும். நாங்க இருக்கிறோம் எப்படி தெரியுமா, நெருங்குறோம். ஞாபகம் வச்சுக்கொள்ளும், இந்த இப்பயாவது இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நாங்க பிரிஞ்சு போக இல்லைண்டா, ஒரு காலம் வரும். எப்படிப்பட்ட காலம்? நாங்க இன்னும் இருக்கப்படுவோம், இன்னும் நெசுக்கப்படுவோம், இன்னும் நாங்க இருக வேண்டிய கட்டம் உருவாகும். இன்னைக்கு இந்த கொழும்புல இருக்கிறாங்க, சொந்த வீட்டுல டாய்லெட் இல்லாம பப்ளிக் டாய்லெட்டுக்கு போற ஜெனரேஷன், பப்ளிக் டாய்லெட் பாவிக்கிற மக்களுடைய பாப்புலேஷன் கூட கொழும்பு. ஆனா முஸ்லீம்களுடைய பாப்புலேஷன் கூட சொல்றோம், எப்படி வாழ்றாங்க, எப்படி வாழ்றாங்க? சதக்கத்துள் ஜாரி ஆயுதெல்லாம் யோசிப்போம். இதெல்லாம் ஷோர்ட் டேர்முக்கு யோசிக்க வர, நான் நல்லா இருக்கிறேன், நான் கம்ஃபர்டபுளா இருக்கிறேன் அப்படின்னா, நீங்க உலகத்தில், நான் உலகத்தில் வாழ்ற கருத்துமே இல்லை. மூணாவது சொன்னாங்க, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இல்முன் நாஃபி, பிரயோசனமான ஒரு கல்வி,
பிரயோசனமான கல்வி என்றா நீங்க படிச்சீங்க, அதை மக்களுக்கு படிச்சு கொடுங்க, மக்களுக்கு சொல்லிக் கொடுங்க. இந்த மூணு விஷயமும் சதக்கத்தில் ஜாரியாயிடு. மூணு விஷயத்துடைய நன்மையும் உங்களோட மௌத்துக்கு பிறகு வந்து கொண்டிருக்கும். எனவே ஒரு புள்ள நியமத்தாக இருக்கவும் மேலும், ஒரு புள்ள நெத்தமத்தாக இருக்கவும் மேலும். எப்ப நியமத்தாக மாறும் என்றா, ஒரு புள்ளைய வளர்க்க வேண்டிய முறப்பிரகாரம் வளர்த்து சாலிஹான புள்ளையாக ஆக்கிவிட்டு, நல்ல ஒரு குணம் அஹ்லாக்குள்ள புள்ளையாக மாற்றிவிட்டு நாங்க மௌத்தானா, அந்த புள்ள எனக்கு நன்மையாக மாறும், நியமத்தாக மாறும், அருக்குடையாக மாறும், சதக்கத்துள் ஜாரியாவாக மாறும். என மௌத்துக்கு போற எனக்கு நன்மை வந்து கொண்டிருக்கும். ஆனா இந்த புள்ளைக்கு தின்ன மட்டும் கொடுத்தேன், இருப்பிடம் மட்டும் கொடுத்தேன், உடுப்பு மட்டும் வாங்கி கொடுத்தேன், ஸ்கூல் பீஸ மட்டும் கட்டியிருக்கிறேன், வேற எதுவுமே நான் செய்யல. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் மீது ஆணையாக சொல்லுகிறேன், படித்த குர்ஆன சாஹிதாக வைத்து சொல்லுகிறேன், ஏன் இந்த புள்ளைய கொண்டு எனக்கு மூணு விஷயம் உண்டாகும். ஒன்று உருவாகும், அது ஃபித்னாவாக இருக்கும். இரண்டாவது, அதைக் கொண்டு அல்லாஹ் என்ன சோதிப்பான், எதிரியாக இருப்பாரு. இந்த புள்ளைய கொண்டு எனக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்வான் தெரியுமா, ஏன் தீன விட்டு நல்லா தூரமாக்குவான். இதைத்தான் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். புள்ளைய பத்தி சொன்னாங்க நாலு விஷயம். ஒவ்வொரு பேரண்ட்ஸும் படிச்சுக்கோ, இந்த ஹதீஸ பாடமாக்குவோம். அல் வலது மஹ்பலத் மப்ஹலத்துன் வ மஜ்பனத்துன் வ மஜ்ஹலத்துன் வ மஹ்ஸனத்துன். சுப்ஹானல்லாஹ், நபியினுடைய வார்த்தை. ஒரு புள்ள நாலு தன்மைய வாப்பாட்டு உருவாக்கும். கல்யாணம் முடிச்ச முந்தி இந்த நாலு நீக்க மாட்டான். கல்யாணம் முடிச்சு புள்ள கிடைச்சிட்டுதா, புள்ள பிறந்துட்டுதா, வாப்பாட்ட இந்த நாலு குணம் வரும். ஒன்று மபுஹலத்துன், இரண்டாவது மஜுபனத்துன், மூணாவது மஜுஹலத்துன், நாலாவது மஹ்சனத்துன். சுப்ஹானல்லாஹ். சொன்னாங்க வாப்பமார் இதை தவிந்து கொங்கோ. ஒன்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எப்ப புள்ள கிடைச்சுமோ அன்றைக்கு நீங்க கஞ்சனாக மாறிடுவீங்க, லோபத்தனம் வந்துடும். என்ன வரும், யானத்துக்கு வந்து நல்லா செலவழிச்சாரு, நல்லா கொடுத்தாரு, கூட்டாளிவாட சேர்ந்து போவாரு, செலவழிப்பார், எல்லாம் செய்வாரு. கல்யாணம் முடிச்சோடனே அப்படியே குறைஞ்சிச்சு, புள்ள கிடைச்சோடனே இன்னும் குறையும். ஏண்டா, ஷைத்தான் குழந்தை போட்டுடுவான் பிள்ளைகளுடைய ஃபியூச்சர். பிள்ளைகளுக்கு தேருங்கோ, சொத்து வாங்கோணும், காணி வாங்கோணும், இருப்பிடம் வாங்கோணும், என்ன படிக்க வச்சோணும், டிகிரி செய்ய வச்சோணும், இதெல்லாம் ஷைத்தான் சங்கூதி கொண்டே இருப்பான். ஏழ்மையை கொண்டு, வறுமையை கொண்டு காதுல சங்கூதுவான். வாப்ப எப்பேன் சொல்லுவாரு, பிள்ளைகளுக்கு சேர்க்கணுமே. எந்த அளவுக்கு கஞ்சத்தனம் வருமெண்டா, தானும் அனுபவிக்க மாட்டான். யார் அனுபவிக்கிறல, தானும் கொடுக்கறல, யாருக்கு, புள்ள புள்ள புள்ள. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வாப்பமார் பயந்து கொங்கோ, பிள்ளைகளை கொண்டு கஞ்சத்தனம் வாழ்க்கையில வரக்கூடாது. உள்ள வந்தா புள்ள பிறந்தோடனே சகையாகணும், கொடை கொடுக்கிற பழக்கம் கூடோடும். ஏன் காரணம் தெரியுமா, அந்த சகாவத், அந்த கொடை கொடுக்கிற பழக்கம் புள்ளேட்டே வரும். அப்படியே புள்ளேட்டே வரும், குடுங்கோ. தர்மம் கொடுத்தக்குள்ள உங்களோட கையால கொடுக்காம புள்ளேட கையால கொடுக்க வைங்க, புள்ளேட கையால கொடுக்க வைங்க. பெரிசா குடுங்கோ, சின்னத்தால் கொடுக்க வானம், பெரிய கால் கொடுக்க பாருங்க, இருக்கிறத குடுங்கோ, கொடுத்து பழக்குங்கோ. சல்லல்லாஹு சொன்னாங்க, ஆயிஷாவை பார்த்து ஒரு ஆரவத்து இருக்கிறாங்க, ஆரவத்துக்கு மூணு நாளில் மூணு கொடுத்தாங்க, பின்னங்கால் ரெண்டையும் கொடுத்தாங்க, முன்கால் ஒன்றை கொடுத்துட்டாங்க, எல்லாம் கொடுத்தாச்சு. கேட்டாங்க ஆயிஷாவை பார்த்து, ஆயிஷா மா பக்கையர், என்ன எங்க இருக்குது, என்ன மிச்சம் இருக்குது. சொன்னாங்க அந்த ஆயிஷா சித்தியக்கா ரழியல்லாஹு தஆலாஹா, பக்கிய கத்திஃபுன், அதாவது ஜிராஉன், ஒரு முன்னங்கால் எஞ்சி இருக்குன்னு சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுபக்கம் மாத்தி விட்டாங்க, அப்படியே இல்ல இல்ல, மூணு எஞ்சி இருக்குது, ஒன்று இல்லா போயிட்டு, கொடுத்தது மூணு மிஞ்சம், நாங்க சாப்பிட போறது இல்ல. இத பழக்குங்க பிள்ளைகளுக்கும். எங்கள்கிட்ட கஞ்சத்தனம் வந்தால் இதே கஞ்சத்தனம் புள்ளேட்ட வரும். இந்த புள்ள கேட்கும், வாப்பட பைபாஸ் பண்றதுக்கு ஜகாத்து கொடுக்கணுமான்னு கேட்பாரு. இந்த படம், இந்த பாடம் யார்ட்ட படிச்சுட்டு வாப்பா, உள்ள யார்ட்ட படிச்சு, வாப்பாட படிச்சுட்டு. எங்கள்கிட்ட கஞ்சத்தனம் வரக்கூடாது. ரெண்டாவது சொன்னாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மஜ்பனத்துன்,
புள்ள பிறக்கிறதுக்கு முன்னால கல்யாணத்துக்கு முன்னால ரொம்ப வீரன், சும்மா ஜவானா இருப்பாரு. சொன்னாங்க சல்லல்லா சொல்லம், புள்ள கிடைச்சதுமே இவர் வாப்பவாகிட்டா இவருக்கு அடுத்தது வார நோய் கோலத்தனம் வந்துடும். கோலத்தனம் வந்துடுவாரு. என்ன ரோட்ட க்ரோஸ் பண்ணவும் பாட்டாரு. கேட்டா இல்ல நாலு புள்ளைக்கு வாப்பா எனக்கு பின்னுக்கால. இவர் எப்ப பார்த்தாலும் பேசுற நாலு புள்ளைக்குதே, நாலு புள்ளைக்குதே. இது நான் சொல்லல, சொன்னாங்க சல்லல்லா சொல்லுவாங்க. தலையில இருந்து இந்த பாலத்தை எடுங்க, நீங்க புள்ள வளர்க்கிற இல்ல, நீங்க புள்ள வளர்க்கிற இல்ல. நான் உதாரணத்துக்கு சொல்றேன், ஒரு ஆளு சொல்றாள் இது உதாரணத்தை, ஒரு ஆளு உதாரணம் சொல்றேன். எங்களுக்கு எல்லாம் உதாரணம், என்ன உதாரணம் சொன்னா மக்களுக்கு லேசா புரியும். இப்ப நாங்க எல்லாம் நினைச்சு கொண்டிருக்கிறோம், நான் தான் இதெல்லாம் செய்யறேன், எந்த கையில தான் ரிமோட் கண்ட்ரோல் இருக்குது, எந்த கழுத்துல தான் பாரம் இருக்குது, இப்படி ஒரு நினைப்பு. வேற ஒன்றும் இல்லை, நினைப்பு, எண்ணம். ஒரு மிருகம், ஒரு நாய், இது ஒரு உதாரணமே, நான் சொன்னதல்ல, ஒரு ஆள் சொன்னது உங்களுக்கு சொல்றேன். ரோட்ல நின்று கொண்டிருக்குது, ஏன் வேலை ஒன்றும் இல்லையே, வேலை ஒன்றும் இல்லை, சும்மா சும்மா சுமைக்குது. பார்த்தா பெரிய ஒரு மாட்டு கருத்த போகுது, பெரிய மாட்டு கருத்தே, முன்னுக்கு ரெண்டு பெரிய மாடு போகுது, பின்னக்கால பெரிய நெல்லு மூட்டை கணக்கு ஏற்றிக்குது. லொரி இல்ல அப்பா, இதுதான் டிரான்ஸ்போர்ட்டுக்கு உள்ளது. இப்ப கிழக்கு மாகாணத்துக்கு போனா இருக்கும், கிழக்கு மாகாணத்து போனா பழக்கி வச்சிருக்குது, மாஷாலாம் போகுது. அப்ப பெரிய ரெண்டு மாட்டு வண்டியில ரெண்டு மாடு, ஒரு 60-65 மூட சாமான் ஏற்றிக்குது, நெல் ஏற்றிக்குது. அதுக்கு மேல ஒரு ஓனர் அவர் உட்கார்ந்து பேசாம கூலா போறாரு, ஒன்றும் இல்ல. அத பார்த்து போய் கொண்டிருக்கிறது, வாயால நுர கொட்டுது. யாருக்கு? இந்த ரெண்டு மாட்டுக்கும். இந்த நாய் பார்த்துச்சுதான், எவ்வளோ பாவம் அப்பா, இந்த ரெண்டு மாட்டை போட்டு இவ்வளோ நாசப்படுத்துறான், என்ன சரி ஹெல்ப் ஒன்று பண்ணுவோம்ண்டு இவரை கீழுக்கால கைத்து அந்த ரெண்டு டயர் வைக்கிறே, இதுக்கு கீழே இவரும் நடந்து போறார். இப்ப இவர் நடந்து போகக்குள்ள இவருக்கு நினைப்பு என்ன தெரியுமா, ஏண்ட மேலே 30 மூட பாறை நிக்குது சொல்லி. யாருக்கு மேல, யாருக்கு மேல, இவருக்கு மேல 30 மூட எனக்கு மேல பாறை நிக்குது. இவரு இப்ப போற, இப்ப நான் போனாத்தான் போகும், நான் போனாத்தான் கடத வைக்கிற, நான் போனாத்தான் ஆபீஸ் போகும், நான் இந்த அத்தான் புள்ள ஸ்கூல் போகும், நான் போனாத்தான் நோனர் மறந்து போயிடும், நான் போனா இப்படி போற. போனா இவருக்கு மிச்சம் நடக்கலாம், இவரு சொன்ன நான் நிக்க போறேன் அப்படி நின்றாரு. அது போகுது, இவரு கட்டில படுத்திக்காரு, அங்கல மனைவி புள்ளையெல்லாம் பேசுறாங்க, கடதுறக்கிறா மூடுறா, வளமே இவர் தான் கடதுறக்கிற, ஜனாத அடக்கம் இல்ல. கேட்கிறாங்க என்ன தெரியுமா, எங்கட கடை வந்துட்டு லிமிடெட் லேபிலிட்டி கம்பெனி நினைச்ச மாதிரி மூடேலா, இன்னைக்கு துறக்கிறா மூடுறா, இன்னைக்கு மூடுவோம், பைத்தரும் போட்டோட போட்டு வந்துடும் நாங்க பைத்து, அங்க போடே போட வைத்துடுவாங்க, அவங்கள ஜனாதா அடக்கப்பட இல்ல. அன்றைக்கு தான் விளங்கும், ஓஹோ நான் நினைச்சது போய் எங்க மேல ஒன்றும் இல்ல, நான் சும்மா என்னாச்சன், இதுதான் எங்கட ஹால், எங்கட ஹால், ஏண்ட ஹால், உங்கட ஹால், உம்மத்துடைய ஹால், நாங்க புள்ளைய தலைக்கு மேல வச்சு கொண்டிருக்கிறோமே. எங்களுக்கு உதாரணம் அந்த மாட்டுக்கரத்துக்கு கீழே போன மிருகத்தை போன, நாங்க கபருக்கு போவோம் அன்றைக்கு அடுத்த நாள் கடையை திறப்பாங்க, கடையை திறப்பாங்க, அதுக்கு பிறகு சண்டை பிடிப்பாங்க எனக்கு அவனக்காண்டு சொல்லி, அதுக்கு பிறகு வழக்கு பேசுவாங்க. இதெல்லாம் நடக்கும், நடந்து கொண்டுதான் இருக்குது. எனவே வாழ்க்கையில ஞாபகம் வைங்கோ, சொன்னாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உனக்கு புள்ள கிடைச்சா ரெண்டாவது வார நோய் கோலத்தனம் வரும், கோலத்தனம் வரும். போங்க அல்லாஹ்வுடைய பாதையில, உள்ளங்கள் அல்லா பாப்பான், ஏற்பாடு செஞ்சுட்டு போங்க, முறையா போங்க. மூணாவது சொன்னாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உன்ன புள்ள பிறந்த உடனே மூணாவது வார நெறிமா பாப்பக்கே மொறி வரும், மொறி மஹ்சனத்தும் கவலை வந்துடும், கவலை. என்ன சொல்ல, தக்பீர் கட்டிப்பாரு மொஹருக்கு, ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டானோ தெரியனா, வார வழியில் எக்ஸிடன்ட் பட்டிருந்தா வாகனம்,
எங்கே? தக்பீர் கட்டிக் கொண்டு என்ன ஒரே ஒரி நெகட்டிவ் திங்கிங். அந்த ஒரே என்ன செய்வா தெரியுமா? விளையாட அனுப்புறதும் இல்லை, ரோட்டுக்கு அனுப்புறதும் இல்லை, கணக்கு அனுப்புறதும் இல்லை. நீ சும்மா டைட்டிலுக்குள்ள வாகனக்காரத்தை வந்து ஒன்னு முட்டிப்படும் நான் என்ன செய்யறது? இது ஒரி. இந்த ஒரியில நாங்க நோயாளி. இது நான் சொல்ல இல்ல, சொல்றாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீங்க ஒரி பண்ணவானம் உண்மையாக புள்ளைய வளர்க்கிறவன் அல்லாஹ். எங்கட மனைவியத வயிற்றுல எங்கட புள்ளைய வளர்த்தது அல்லாஹ். 9 மாசம் வளர்த்தான். எப்படி வளர்த்தான்? எப்படிங்க வளர்த்தான்? ஆச்சரியமான வளர்ப்பு. மனைவிக்கு கற்பம். நாங்க நினைச்சோம் நல்லா தின்னோம், இல்ல தின்றல சக்தியா போகுது. கொடுக்கிறோம் விட்டமின், அத சக்தியா எடுக்கிறா, உள்ள சரியா வளருது. அல்லாஹ் ஏற்பாடு. ஒரி மிச்சம் பண்ணமான பிள்ளைகளை பத்தி, அவங்களோட பியூச்சரை பத்தி மிச்சம் யோசிக்கோமானம். நான் சரியா இருந்தா புள்ள சரி. 4வது சொன்னாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உன் பிள்ளைக்கிலே 4வது நோயை கொண்டு சேர்க்கும், அறியாமையை கொண்டு சேர்க்கும். வீணுடைய சபைகள்ல போய் உட்கார்ந்து இல்மு படிக்கிறது, கிதாப பெருக்கிறது, கொஞ்சம் முத்தாலா செய்யறது, கொஞ்சம் ரீட் பண்றது, இதுக்கெல்லாம் புள்ள தடையாக இருக்கும். வாப்பா குர்ஆன் எடுத்தோன்னு ஓடி வருவார் மடிக்கு. யாரு வாப்பா? கொஞ்சம் புஸ்தாத்து வாசி கலந்துக்குள்ளே பாப்பா நானா பாருங்கோடு வரத்தரு. கொஞ்சம் உட்கார்ந்து ரீட் பண்ணக்குள்ள சொல்லுவார தெரியுமா, தம்பி அடிக்க வேண்டுவாரு. இது நபி சொன்ன வார்த்தை. இதெல்லாம் புள்ள வந்து உனக்கு அறியாம மடத்தனத்தை கொண்டு சேர்க்கும், உன் அறிவுக்கு தடையாக இருப்பாங்க. அதனாலதான் சொன்னாங்க ஈசா அலைஹிஸ்ஸலாம், அவங்க நீங்க என்ன தெரியுமா செய்யுங்க, கல்யாணம் முடிச்ச முந்தி படிக்க வேண்டிய பாடம் எல்லாம் படிச்சுக்கோங்கோ. நீங்க தலைவர்களாக, குடும்ப தலைவர்களாக மாறுறதுக்கு முன்னால படிக்க வேண்டிய பாடம் எல்லாம் படிச்சுக்கோங்க சொன்னாங்க. எனவே வாழ்க்கையில ஞாபகம் இந்த நோய்களை புள்ளகளின் மூலமாக எங்களுக்கு வந்து சேர செய்யும். இது ஏற்கனவே சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு அறிவுறுத்தலாக சொல்லிட்டாங்க. 4வது இன்னமுண்டு, ஆக பெரிய அமானிதம் பிள்ளைகள், ஆக பெரிய அமானிதம். இதா வஅத அஹ்லஃப வஇத துமின ஹான. முனாஃபிகீன்களுடைய அடையாளத்தில் உண்டுதான் நம்பிக்கை துரோகம் செய்வாங்க. ஒரு ஆள் 10 ரூபாய் காசி தந்தாரு, அதை சரியா கொடுக்கல, நம்பிக்கை துரோகம் எங்களுக்கு தெரியும். ஆனா இதை விட பெரிய நம்பிக்கை துரோகம் தான், மறைக்க முடியாத மன்னிக்க முடியாத நம்பிக்கை துரோகம் தான், பிள்ளைகளுடைய ஹக்குல பேரன் செய்யக்கூடிய துரோகம். ஒரு நாளும் இந்த துரோகத்துக்கு மன்னிப்பு கிடைக்காது. ஏன் தெரியுமா காரணம்? ஏன் காரணம்? இந்த மன்னிப்பு கிடைக்காது என்பதின் காரணமாகத்தான் இஸ்லாம் சொல்லி இருக்குது, ஜினா செஞ்சவனை கல்லடிச்சு கொள்ளடி சொல்லு. இவன் கியானத் நம்பிக்கை துரோகம் செஞ்சவன். இவன் இவன் ஒரு நல்ல ஒரு சந்ததியை உருவாக்க இவனால் உருவாக்க முடியாது. இவன் ஆசையை பூர்த்தி செய்யக்கூடியவன். இவன் எப்படி ஒரு நல்லொரு பரம்பரை உருவாக்க போறான்? எனவே இவன் வாழக்கூடாது, இவன் கல்லடிச்சு கொலை செய்யப்பட வேண்டும். குர்ஆன்ல அல்லாஹ் எப்படி சொல்றான்னு சொன்னா, தனிய செய்யவானம் வல் யஷ்ஹத் அஸாபஹுமா தாஇஃபத்தும் மினல் முஃமினீன். இந்த ரெண்டு பேருக்கும், ஜினா செஞ்ச ஆண் ஜினா செஞ்ச பெண் ரெண்டு பேருக்கும் கொடுக்கக்கூடிய தண்டனையை முஃமீன்கள் ஒரு கூட்டம் பார்த்தோனம் பார்த்து படிப்பினை பெற வேண்டும். ஏன் காரணம்? இவங்க கியானத் செஞ்சவங்க, நம்பிக்கையில துரோகம் செஞ்சவங்க, நம்பிக்கையில மோசடி செஞ்சவங்க. எனவே வாழ்க்கையில ஞாபகம் அல்லாஹ் குர்ஆன்ல அமானிதங்களை பத்தி சொல்லியிருக்கிறான். என் ஒவ்வொரு பிள்ளையும் என் கையில உள்ள அமானிதம், இந்த அமானிதத்தை நான் சரியா நிறைவேற்றணும். இதுக்கு என்ன வழி? இப்ப வாங்க சப்ஜெக்டுக்கு. இப்ப உள்ள சப்ஜெக்ட் சொன்னா, ஒரு பிள்ளைய பத்தி இஸ்லாம் பேசக்குள்ள, மார்க்கம் பேசக்குள்ள, வெறுமனே பிள்ளைய பத்தி மட்டும் பேச இல்ல, மார்க்கம் ஒரு கருவாக இருக்கக்குள்ள புள்ளைக்கு நான் என்ன செய்யணும் என்றதே பேசிக்கிறேன். சுபஹானல்லாஹ். யாருக்கு? மனைவிக்கு மாசம் உண்டு,
மனைவிக்கு மாசம் ரெண்டு, மனைவிக்கு மாசம் மூணு, வமிட் பண்ணி கொண்டிருக்கிறா, சக்தி போய்கொண்டிருக்குது, மனைவிக்கு மாசம் ஒன்பது. நாங்க டாக்டர்கிட்ட கூட்டிக் கொண்டு போறோம், பிரச்சனை அல்ல, ஆனா அதை பத்தி நான் பேச வரல. அந்த ஜெனீன், அந்த புள்ளைக்கு நான் என்ன செய்யணும், அந்த புள்ளையோட ஹெல்த் எப்படி நான் பாதுகாக்கணும், அந்த புள்ளையோட ஸ்பிரிச்சுவலிட்டி ரூஹ் எப்படி பாதுகாக்கணும். ரெண்டாவது, அந்த புள்ள பால் குடிக்கக்கூடிய புள்ளையாக இருக்கும், பால் குடிக்குது ரெண்டு வருஷம். இந்த காலகட்டத்தில் உம்மா வாப்பா ரெண்டு பேரும் புள்ளைக்கு என்ன செய்யணும். மூணாவது, அந்த புள்ள ஒரு சபியாக இருக்கும். சபின்னு சொன்னா ரெண்டு வருஷம் முடிஞ்சு அங்கு ஏழு வருஷமாக சபி, ஒரு ஏழு வருஷம் அஞ்சு வருஷம் அந்த பிள்ளைக்கு தொழுகேன் தொழும்படியாக செல்லோ மேலாது, குர்ஆன் ஓதுண்டு செல்லோ மேலா, ஆர்டர் போடோ மேலாது, அடிக்கவும் மேலாது, உதைக்கவும் மேலாது, ஏசவும் மேலா. அது சபி, அது சபி, சின்ன புள்ள, சின்ன புள்ள. இன்னும் ஒரு காலம் இருக்குது, ஏழு வருஷத்திலிருந்து பதினஞ்சு வருஷமாகும் வரைக்கும். அதுக்கு இஸ்லாத்துல ஒரு மார்க்கத்தில் ஒரு காலம் என்று வச்சப்பட்டது. அந்த காலத்தில் என்ன செய்வோம் உண்டா, ஆர்வம் ஊட்டுவோம், தர்ஹீப் செய்வோம், உற்சாகப்படுத்துவோம், அவங்களை மோட்டிவேட் பண்ணுவோம், அவங்களை மோல் பண்ணுவோம், ஆனா அவங்களை தண்டிக்க மாட்டோம். தம்படிக்க இயலாது, அடிக்க இயலாது, ஏச இயலாது, ஆனா ஆசை ஊட்டுவோம், கைட் பண்ணுவோம், கூட்டிக் கொண்டு போவோம், எல்லாம் செய்வோம். மூணாவது ஒன்று, அடுத்த ஒன்றைக்கு பதினஞ்சுக்கு பிறகு, பதினஞ்சில் இருந்து ஒரு முப்பது வருஷம் வரைக்கும் ஷாப் வாலிபன், யூத், யூத். இன்னைக்கு உலகமே பயப்படுது, உலகமே பயப்படுது யூத்தை பார்த்து கண்டு. யூத் அடுத்ததுதான் முப்பதுக்கு பிறகு ரஜுல், ரஜுல் மனிதன். இஸ்லாம் ஒரு புள்ளை எப்படி பிரிச்சுக்குது, ஒரு புள்ளை எப்படி பிரிச்சுக்குது. இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய இந்த அழகான மார்க்கம் இருக்குது, கட்டத்தில் கருவுல இருக்கக்கூடிய புள்ளையோட ரைட்ஸையும் பேசிக்குது. இதுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது, எந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. எனக்கு ஆச்சரியம், எங்களோட உலமாக்கள் இந்த அளவுக்கு பேசியிருக்கிறாங்களான்னு சொல்லி. உதாரணமாக நாங்க சொல்றோம், இதுக்கு ஒரு நான் பிகோடைய கிதாபில் உள்ளத்தை சொல்றேன் உங்களுக்கு. ஒருத்தர் ஃபத்வா கேட்கிறாரு, ஏண்ட மனைவி ஒரு யஹூதி பொம்புல கல்யாணம் முடிக்கல, மேலதான் யஹூதியாக இருந்தால் முடிக்கலும், உண்மையான யஹூதி, உண்மையான கிறிஸ்துவனா தெரிவிக்கிறார், அதுக்காக வேண்டி யாரும் இங்க முடிச்சிருவானாம். ரெண்டாவது விஷயம், இங்க உள்ள கிறிஸ்துவர்கள் கிறிஸ்தவர்கள் அல்ல, இவங்க கிறிஸ்தவர்கள் என்ற பெயர், இவங்க யாரும் பரம்பரையில கிறிஸ்துவ பரம்பரையில வந்தவங்க அல்ல. சரி, ஒரு கிறிஸ்துவ பெண்ண கல்யாணம் முடிச்சார், ஒருத்தர் முடிச்சு அவ கற்பிணியாக இருக்கிறார், ஏழு மாசம் எட்டு மாசம் புள்ள வயிற்றுக்குது, புள்ள யாண்ட முஸ்லிம் உங்களோட புள்ள, மனைவி மௌத்தாகிட்டா, மனைவி மௌத்தாகி பத்துவா கேட்கிறாங்க, இந்த ஜனாதாவ முஸ்லீம்களுடைய மையவா நடக்கிறதா, இங்க நடக்கிறது, எங்க நடக்கிறது, நன் முஸ்லிமுடைய மைய வழக்கு நடக்கிறதா, என் மனைவி நன் முஸ்லிம், அவர் காவிர், வயிற்றுல உள்ள புள்ள மௌத்தாக இருக்குது, இந்த ஜனாதா எங்க அடக்க செய்யப்பட வேண்டும். சுபஹானல்லாஹ், உலமாக்கள் அந்த காலத்தில் வாழ்ந்த இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கருவுல உள்ள புள்ளையோட ரைட்ஸ் பத்தி பேசிருக்கிறாங்க. உலகத்தில் புள்ளையோட ரைட்ஸ்ல ஒன்றுதான், முதலாவது ஒன்று தான் இஸ்லாம் பேசினது. இஸ்லாம் பேசினது, உங்களோட புள்ளைக்கு நல்ல ஒரு உம்மாவை புறக்கி எடுங்கோ. உங்களுக்கு மனைவி அல்ல, உங்களுக்கு மனைவி அல்ல, உங்களுக்கு மனைவியாக இருப்பா ஒரு வருஷத்துக்கு தான், அப்படித்தானே, ஒரு வருஷத்துக்கு இல்ல வாப்பா, கல்யாணம் முடிச்சு மூணு நாள்ல மூணு மாசத்துல சக்தி போட ஆரம்பிச்சா உங்களோட மனைவி இல்ல. இதுக்காண்டு கேட்பீங்க, கல்யாணம் முடிச்ச முந்தி இஸ்லாம் சொல்லுது, உனக்கு புறக்க போற புள்ள, அந்த புள்ள எங்க இருக்குது, அல்லாஹுடைய அல்லாஹுடைய எங்க இருக்குது, கதிர்ல தான் இருக்குது, கலாவில தான் இருக்குது, அந்த புள்ளைக்கு நல்ல ஒரு தாய பாருங்க, நீங்க பொன் பார்க்க போக வானம், நீங்க போங்க புள்ளைக்கு உம்மை பார்க்கறதுக்கு. இஸ்லாம் பேசிக்குது,
உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, கல்யாணம் முடிச்ச முந்தியில பாருங்கோ. இதுக்குத்தான் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எனக்கு ஒரு மனைவி வாங்கணும்டா, எனக்கு என்னதுக்கு வாப்ப மனைவி, தீனுடைய பெண்ணாக இருக்கணும், அழகா இருக்கணும், நல்ல பரம்பரை இருக்கணும், நல்ல பணம் இருக்கணும், இதெல்லாம் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எதுக்கு? துன்கஹல் மர்அத்து லிஅர்பஇன் லிமாலிஹா வலிஹஸபிஹா வலிஜமாலிஹா வலிதீனிஹா ஃபஃபர் பிதாதி தீன். சுப்ஹானல்லாஹ். ஏன் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தஸவ்வஜுல் வலூதல் வதூதல் அஊதுன்னு சொல்லி, இரக்கமுடைய குழந்தை பாக்கியம் உள்ள நல்ல மன்னிப்பு கேட்கக்கூடிய பழக்கம் உள்ள குடும்பத்தில் போயிட்டு கல்யாணம் முடிச்சுக்கிறேன்னு சொன்னாங்க சொல்லுவாங்க. சும்மா சொல்ல இல்ல, கல்யாணம் முடிச்ச முந்தி பொன் பார்க்க போகக்குள்ளே நீயத்து வைங்கோ, மாப்பிளைய பார்க்கக்குள்ளே நீயத்து வைங்கோ. என்ன நீயத்து தெரியுமா? எனக்கு பிறக்கிற பிள்ளைக்கு உம்மா பார்க்கிறேன், எனக்கு பிறக்கிற பிள்ளைக்கு வாப்ப பார்க்கிறேன். பாருங்க இந்த குவாலிஃபிகேஷன், இந்த குவாலிஃபிகேஷன். உம்மாவை சூஸ் பண்ணுங்க, நல்ல உம்மா. இதுக்குத்தான் சொல்லப்பட்டிருக்குது, கல்யாணம் முடிச்ச முந்தி வாப்பவை பத்தி மாப்பிளைய பத்தி சொன்னதை விடவும் பெண்ணை பத்தி சொன்னது கூட. அவட பணத்தை எந்த பரம்பரையில பிறந்தவ, எந்த பின்னணியில பிறந்தவ, சுபஹானல்லாஹ். அவட பின்னணிய பாருங்க. இன்றைக்கு இந்த உம்மத்து, நான் பின்னுக்கு பேசுறேன், இந்த உம்மத்து பார்க்கிற ஒரே ஒரு பின்னணி என்ன தெரியுமா? வெறுமனே என்ன குவாலிஃபிகேஷன் இருக்குது? பேப்பர் குவாலிஃபிகேஷன். என்ன குவாலிஃபிகேஷன்? பேப்பர் குவாலிஃபிகேஷன். பேசி கேட்கிறாங்க, சமைச்ச தெரியுமா? ஓ, ஹோம் சயின்ஸ் எல்லாம் முடிச்சிருக்கிறான், ஆனா சமைச்ச தெரியா? சமைச்ச தெரியா? எல்லாம் தெரியும், ஒன்றும் தெரியா? எல்லாம் தெரியும், ஒன்றும் தெரியா? பேச்சு பாருங்க, முதலாவது பாருங்க, எனக்கு பொன் பார்க்கிறாங்க, சரி வாப்பா. ஏண்ட எனக்கு வந்திருக்கக்கூடிய புறக்கு இந்த மனைவி இருக்கிறாரு, இந்த புள்ள இருக்கிறாரே, எனக்கு ஒரு மனைவி, ஆனா எனக்கு அஞ்சு புள்ள, இந்த அஞ்சு புள்ளைக்கு தாய். இவ புள்ள வளர்க்கறதுக்கு இவள்கிட்ட கேபபிள் இருக்குதா? இத பாருங்க, இது ஒவ்வொரு புள்ளையும் நாளை கியாமத்துல அவங்கள்ட்ட வாப்பவை எழுப்பாட்டி கேட்கும், எனக்கு நீங்க சூஸ் பண்ணி தந்த உம்மா மோசமானவள். உலகத்துல நாங்க சொல்றோம், ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, ஒவ்வொரு சக்சஸ்ஃபுல் மனிதனுக்கு பின்னாலே ஒரு பொம்பளை இருப்பான்னு சொல்லி, அந்த பொம்பளை யார்? அவட உம்மா. இமாம் சாதி பிறக்கக்குள்ளே யத்தீமாக பிறந்தா, சக்சஸ் காரணம் யாரு? உம்மா. இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பிறந்து மூணு நாள் மூணு மாசத்தில வாப்ப மவுத்து, உம்மக்கு வயது 27. உம்மா சொன்னா, ஏண்ட நோக்கம் இந்த புள்ளைய வளர்க்கிறது? மறுகரியான முடிச்சு மறு என்ஜாய் பண்றதல்ல. ஒவ்வொருத்தரும் யோசிங்க, வாழ்க்கையில எங்கட கையில எங்கட புள்ள இல்ல, எங்கட புள்ள இருக்குது எங்கட மனைவியிட கையில. எனவே நான் எனக்கு மனைவி ஒன்று பார்க்கறத விடவும் நான் பார்க்கிறேன் எனக்கு பிறக்க போற புள்ளைக்கு உம்மா பார்க்கிறேன். உம்மா கம்பெனிக்கு நீங்க இன்வெஸ்ட் பண்ணுவீங்க, அப்ப நல்லா இன்வெஸ்ட் பண்ணுவீங்க, ஆனா நீங்க தேடுறீங்க சிஓ. என்ன தருவீங்க? என்ன தருவீங்க? சிஓ, ஒரு சீஃப் எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர் தேடுறீங்க. நல்ல தலசாலி, நல்ல இதுக்கு முந்தி அனுபவம் உள்ளவர், நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவர், அவர் தான் சீன்ல இருப்பாரு. நீங்க சீன்ல இல்ல, நீங்க கடைசியா போயிட்டு நோட் எடுப்பீங்க, அவ்வளவு தான் உங்களோட பங்கெடுப்பீங்க. உம்மட ரோல் இந்த ரோல் தான், உம்மட ரோல் இந்த ரோல் தான். அவர் தான் சீன்ல இருப்பா, அவர் தான் மெச்சரிப்பா, அவர் தான் புள்ள வளர்ப்பா, அவர் தான் புள்ளைக்கு நல்லதை படிச்சு கொடுப்பா. கடைசியா பேர் வரும் இஸ்மாயில் இப்னு இப்ராஹிம், இப்ராஹிமுடைய மகன் இஸ்மாயில் என்று வரும், ஹாஜருடைய மகன் இஸ்மாயில் என்று வராது. உம்மட ரோல் சியோட ரோல், உம்மை தான் எல்லாத்தையும் பார்க்கணும். இதை சொல்லி மாப்பமார கலந்து கொள்ளவும் மானம் இருக்குது. பின்னு கால் டோஸ் விளைந்த விஷயம், உம்மா அவட பொறுப்பெண்ணா, என்ன செய்ய போறா? இந்த கும்மத்துல ஹாலாத்தின் தெரியுமா என்ன? மன்னிச்சுக்கோங்க, நான் திறந்த ஓப்பனா பேசுறேன். பரம்பரை என்று சொன்னா எப்படி பார்க்கணும்னு தெரியும்.
எப்படி பார்க்கணும்? பரம்பரை பார்க்கறதுக்கு இஸ்லாம் நிபந்தனை இல்லை. எத்தனையோ மக்கள் இருக்கிறாங்க, நல்ல பௌத்தர்கள், நல்ல ஹிந்துக்கள், கிறிஸ்தவர்கள், நல்ல பரம்பரையை சேர்ந்தவங்க, நல்ல ஆட்டிடியூட் இருக்குது, நல்ல குணம் இருக்குது, நல்ல நல்ல பண்பாடு இருக்குது. அந்த குடும்பத்தை சேர்ந்த ஒரு பெண் இஸ்லாத்துக்குள்ள வாரா, கலிமா சொல்றா, நல்ல குடும்பம். சஃபியா ரழியல்லாஹு தஆலா ஒரு யூத குடும்பத்தில் பிறந்தவ, ஆனா அவட குடும்பம் நஜ்ரான்ல நல்ல ஒரு தரத்தில் இந்த குடும்பம், நல்ல எஸ்டேட் இந்த குடும்பம், நல்ல ஒரு வலுவான தரத்தில் இந்த குடும்பம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்ணை முடிச்சாங்க. கொஞ்சம் தோண்டி பாருங்க, இன்றைக்கு எனக்கு சொல்றதுக்கு எப்படி சொல்லலாம்டா, இந்த நாட்டாம மாறிக்கிற நாட்டாம மாறு, அவங்கள்ட்ட போயிட்டு கேளுங்க பாப்போம், லண்டன்ல ஓடுற ரேஸ் ஓடுற குதிரையை பத்தி, குதிரைக்கெல்லாம் பரம்பரை இருக்குது, குதிரைக்கெல்லாம் பரம்பரை, ரேஸ் ஓடுறாங்க சொல்லுவாங்க, இந்த குதிரை வெத்தும், இதுல உம்மா 1943 இந்த ரேஸ்ல வெத்திச்சுது, இதுல உம்மம்மா இதுல வெத்திச்சுது, இது அப்பா இதுல வெத்திச்சுது, எல்லாத்தையும் சொல்லுவாங்க. அப்படியே பாப்பட பரம்பரை பாடம். ஆனா வெக்கம் என்ன தெரியுமா, மனிதர்கள் வெக்கம் என்ன தெரியுமா, இன்றைக்கு எங்களுக்கு தெரியும் இந்த ரோட்ல எத்தனை சல்லிக்காரன் இருக்கிறான் சொல்லி, இந்த ரோட்ல எத்தனை சல்லிக்காரன் இருக்கிறான், இவ்வளவுதான் தெரியும். இன்றைய காலையில் ஒரு அமெரிக்கன் பிரசிடண்ட் பற்றி படித்தேன், ஒரு ஈமெயில் அனுப்பியிருந்தாரு, அவருடைய தோத்தொண்டு, எனக்கு பேர் நான் மறந்துட்டேன். அவர் அவருடைய அமெரிக்கால ஸ்டேட்டுடைய ஜனாதிபதியாக மாறி முதலாவது ஸ்பீச் ஸ்பீச்சை கொடுத்து கொண்டிருக்குள்ள சபையில் இருந்து ஒத்துழைப்பு சொல்லியிருக்கிறாரு, பேச்சை நிப்பாட்டிட்டு, நீங்க நிச்சயம் பேச வானம், நீங்க ஜனாதிபதியா இருக்கேலும், ஆனா உங்களோட வாப்ப ஒரு செருப்பு திட்டாளா இருந்தார் சொல்லி இவரு கேட்டிருக்காரு. நோ ப்ராப்ளம், பிரச்சனை இல்ல, என்னோட வாப்ப தெச்ச செருப்பு எப்பயாவது பிஞ்சிக்கான்னு கேட்டாரு. நீ கம்ப்ளைண்ட் பண்ணணும், உங்க வாப்ப தெச்ச செருப்பு பிஞ்சிக்கு சொல்லி, என்னோட வாப்ப செஞ்ச செருப்பு பிய்யாது, நான் செய்த ஆச்சரியம் ஆச்சரியம் குற வராது. வாழ்க்கையில நல்ல ஞாபகம் வைங்கோ, பரம்பரை என்று சொல்லக்கூடிய பாருங்க, பரம்பரை பரம்பரை எங்கிருந்து வரும், நல்ல பரம்பரை. இது வாழ்க்கையில நிக்காகுக்கு முந்தைய ஆக முக்கியமான அம்சம். இன்றைக்கு இந்த உம்மத்துக்கு சல்லிய விட்டா வேறொன்றுமே தெரியாது, எந்த காண்ல வளர்ந்ததாலும் பிரச்சனை இல்லை, எந்த முனிசிபல் ஊத்த கொட்டிடத்தில் வளர்ந்தாலும் பிரச்சனை இல்லை, சல்லிக்குதா சல்லி. ரெண்டாவது கொஞ்சம் அழகு இருக்குதா, தோல் நல்லமா சரி, தோலை பார்க்க வானம் வாப்பா, உள்ள தோலை பாருங்க, உள்ளம் வெள்ளையாய்க்காண்டு பாருங்க, உள்ள வெப்படிக்கு பாருங்க, பின்னுக்கு பார்க்க வேண்டிய விஷயம் இது சொன்னாங்க. அப்ப புள்ளைய பார்க்கக்குள்ள மகத்தோளம் எனக்கு பேசக்கூடிய மாப்புல என்ன பிள்ளைக்கு வாப்பவாக வர தகுதியானவரா, எனக்கு பேசக்கூடிய பொன் உம்மவாக வர தகுதியானவரா, கேளு இந்த சம்பவத்தை கேளு. உமர் ரழியல்லாஹு தஆலா ரஜுலுன் இலா உமர், ஒருத்தர் வந்தார் உமர் இடத்துல, ரழியல்லாஹு தஆலா யகூலு யா அமீரல் முஃமினீன், ஏ முஃமின்களுடைய தலைவரே, இன்ன இப்னி யஉக்னி, ஏண்ட மகன் என்ன தொந்தரவு படுத்துறாரு, இந்த சபையில கேட்டா எல்லாரும் சொல்லுவீங்க, இந்த சபையில கேட்டா எல்லாரும் சொல்லுவீங்க, இன்ன இப்னி யஉக்னி, ஏண்ட மகன் எனக்கு தொந்தரவு தாரான். அப்பா வந்து சொல்றாரு, பாருங்களேன் வேற புள்ள நினைச்ச மாதிரி நடக்கிறாரு, சென்னையில கேட்கிறார் இல்ல சரி. فقال عمر لابنه اما تخاف الله في عقوق والدك, அந்த உமர் رضي الله عنه புள்ளைய கூப்பிட்டாங்க, அன்பு மகனே, உன் அல்லாஹ் நீ பயப்பட கூடாதா, ஏனோட வாப்பா டிஸ்டர்ப் பண்றாய், உன் வாப்பட விஷயத்தில் ஏன் நீ குறை செய்றாய், வாப்பக்கு நல்லதை செய்வாப்பா என்று சொல்லி புத்தி சொன்னாங்க. فقال الابن, மகன் கொஞ்சம் புத்திசாலி, ஏன் உமருடைய ஆட்சிக்கு வாழ்றாரு, உமருடைய நிர்வாகத்திற்கு இருக்கிறார், அவரும் தலசாலியா இருந்தாரு, அவரை கேட்டார், யா அமீரல் முஃமினீன், அமீரல் முஃமினவர்களே, அம்மாலில் இப்னி ஹக்குன் அலா வாலிதிஹி, அமாலில் இப்னி ஹக்குன் அலா வாலிதிஹி, அமீரல் முஃமினவர்களே, ஏண்ட ரைட்ஸ் என்ன, ஏண்ட வாப்பா எனக்கு செய்ய வேண்டிய ரைட்ஸ் என்ன, ஏண்ட வாப்பட டியூட்டி என்ன கேட்டாரு, ஏண்ட வாப்பட டியூட்டி என்ன, யார் கேட்டாரு,
யார பார்த்து அமீர் முமினை பார்த்து பாப்பாக்கு செய்ய வேண்டிய டியூட்டி ஒன்று இருக்கிறான்னு கேட்டாங்க. சொன்னாங்க உண்மையாக இருக்குது. அதுல முதலாவது சொன்னாங்க ஹக்குன் அலைஹி, உன் வாப்பட முதலாவது ஹக்கு என்ன தெரியுமா? ஐயஸ்தன்ஜிப உம்மஹு, உன் உம்மாவை அவர் புரட்டி எடுத்துக்கணும். உன் உம்மாவை அவர் புரட்டிக்கணும். பேட்டு வட்லா பண்ணிட்டு வாழப்பழகத்தை பொண்ணை பாட்டு வரவான உம்மாவாக இருக்க தகுதியானவரான்னு பாட்டு வாங்க. உம்மாவாக வர தகுதியானவர் இந்த பேப்பர் குவாலிபிகேஷனை தூக்கி டஸ்ட்பின்ல போடுங்க, சிரிச்சு டஸ்ட்பின்ல போடுங்க. எந்த பிரயோஜனம் இல்லாதால இன்னைக்கு உம்மத்துல பழக்கம் என்ன? குவாலிபிகேஷன் ஈக்கணும். குவாலிபிகேஷன் என்ன? குவாலிபிகேஷன் உங்களோட உம்மம்மக்கு என்ன குவாலிபிகேஷன்? உங்களோட வாப்பமோட குவாலிபிகேஷன் என்ன? நீங்க மோசமா இருக்கிறீங்களா? குவாலிபிகேஷன் இருக்கிற அளவுக்கு அவருக்கு நெட்வொர்க் ரொம்ப விசாலமா இருக்கும். குவாலிபிகேஷன் இருக்கிற அளவுக்கு உங்களுக்கு மந்த குத்தும் கூட, குவாலிபிகேஷன் இருக்கிற அளவுக்கு உங்களுக்கு பிரச்சனையும் கூட. வாழ்க்கையில ஞாபகம் அல்லாஹ் பெண்களை பற்றி ரொம்ப அழகா சொல்லிருக்கிறார். நீங்க நிக்காக செய்யக்கூடிய பெண் எப்படி இருக்கணும் பின்னுக்கு அதை பத்தி பேசுற சப்தத்த மிச்சவளாக சொல்லப்பட்டிருக்கு. ரெண்டாவது சொன்னாங்க மாப்பட மிகப்பெரிய பொறுப்பொண்டு தான் புள்ளைக்கு நல்ல பேர் வச்சோம். என்ன பேர் வச்சோம்? நல்ல பேர். சுபஹான் அல்லாஹ். ஒத்தனை பேர் கேட்டா அப்துல்லாண்டு வைங்கோண்டா இல்ல நானட மகண்ட பேர் அப்துல்லா, அப்துல் ரஹ்மான் வைங்கோ தம்பியில மகன் பேர் அப்துல் ரஹ்மான், யூசுப் வைங்கோ இல்ல அவருடைய பேர் யூசுப். உங்களுக்கு என்ன வேணும்? யாருமே வச்சாத பேர் வேணும். இது கங்கல நாங்க போகணும், வேற எங்கேயாவது தான் போகணும். ஒருத்தர் கேட்டாரு நாரியாண்டு வெற்றியில மாட்டேன், நரியாண்டு வைக்கணும் சொல்லு. வேற என்ன சொல்லு? ஒருத்தர் கேட்டாரு நாரியாண்டு வெற்றியில மாட்டேன் சொல்லு, இல்ல நரியாண்டு வெற்றி விஷயம் முடிச்சு. வாப்பமான தலை இது எங்கே இல்லாத பேரு. ஹாலிவுட் பேர் ஈக்கணும். எப்படி ஹாலிவுடும் கொஞ்சம் மெச்சாகணும் இஸ்லாத்தில் கருத்திக்கணும். வாப்பட ஹக்கு உம்மட கடமை. ஐயுஸ்ன இஸ்மஹு, புள்ளைக்கு பேர் நல்ல பேர் வைங்கோ. சாலிஹ், ஹாரூன், இப்ராஹிம், பரீரா. நபியினுடைய சஹாபாக்கள்ல 300 பேர் இருந்தாங்க அப்துல்லாண்டு பேரு. நபியினுடைய சஹாபாக்கள் எத்தனை இருந்தாங்க? 300 பேர் அப்துல்லாங்க இருந்தாங்க. பங்களாதேஷ்ல இருக்கிறாங்க குடும்பங்கள், ஒரே குடும்பத்தில் ஷேக் அன்வர் அவுலக்கை கூட ஒரு பயான்ல சொல்லி காட்டுறாரு. உத்தர போயிட்டு மீட் பண்ணாராம் ஒரு பள்ளியில இமாம் கேட்டாராம் உங்களோட பேர் என்ன சொல்லி. அவர் சொன்னாராம் முஹம்மது ஆஷிர் சொல்லி, 10வது முஹம்மது. என்ன 10வது முஹம்மது இருந்தா? வாப்பங்க 10 ஆம்புல பிள்ளைகள், 10 பேருக்கும் பேர் முஹம்மத் என்றுதான் வச்சிருக்கிறார். முஹம்மது உலா, முஹம்மது சானி, முஹம்மது சாலிஸ், முஹம்மது ராபி. அவர்களின் மீது கொண்ட முஹப்பத்தின் காரணமாக 10 பேருக்கு பேர் முஹம்மத். பாகிஸ்தான் இருந்தாரு மௌலானா முஃப்தி ஜெயினுல் அப்தீன் சாப் ரஹமத்துல்லாஹி அலைஹி. அவருக்காக விருப்பமான ஒரு இமாம் தான், ஒரு ஷேக் தான் ஒரு மிகப்பெரிய அறிவாளி. சின்ன வயதுல மௌத்து ஆயிட்டாங்க, 47 வயசுல மௌத்து வந்துட்டு. மௌலானா முஃப்தி ஜெயினுல் அப்தீன் சாப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி முஃப்தியாக இருந்தாங்க. ஆனா இவரோட ரொம்ப முஹப்பத்து, இவருடைய இவருக்கு ஒரு அடிமை, இவருடைய ரொம்ப நேசம் உச்சகட்டம். என்ன தெரியுமா செஞ்சாரு? 4 பிள்ளைகள், 4 பேருக்கும் பேர் வச்சாரு முஹம்மது யூசுப், முஹம்மது யூசுப், முஹம்மது யூசுப், முஹம்மது யூசுப். அந்த பேருடைய பரக்கத்தால 4 பிள்ளைகளும் ஹாபிஸுகள், 4 பேரும் ஆலிம், 4 பேரும் முஃப்திகள். பேர் வச்சிருந்தும் வாப்பட கடமை. சும்மா ஹாலிவுட் அங்க இங்க போகவானும், குரான பிறட்டுங்கோ நல்ல பேர் வைங்கோ, குரான பிறட்டுங்க நல்ல பேர் வைங்கோ. மூணாவது சொன்னாங்க உன மாப்ப உனக்கு செய்ய வேண்டிய 3வது கடமை, உனக்கு அல்லாஹுடைய வேதத்தை படிச்சு தந்தி கொடுக்கும், சொல்லிக் கொடுத்தி கொடுக்கும். ஏழுமாங்க? ஏழுமா? ஜமியத்துல மக்தப் பள்ளி
மூத்துடன்களை ஹயாத்தாக்க பார்க்கிறாங்க, நல்ல விஷயம். ஒவ்வொருத்தரும் நாங்க சப்போர்ட் பண்ணணும், ஒவ்வொருத்தரும் நாங்க அதுக்கு உதவி கொடுக்கணும். ஆனா ரியல் என்ன தெரியுமா, பள்ளிக்கூடத்துல புள்ள போய் தோதுறதல்ல, வாப்பா உம்மாட்ட கால் மடிச்சு உட்கார்ந்து புள்ள குர்ஆன் ஓதணும். நபி காட்டின வழிக்கு திரும்பி வாங்கோ, நபி காட்டின வழிக்கு திரும்பி வாங்கோ. உங்களோட புள்ள மதரசால போயிட்டு ஆ பா தா படிச்ச, நீங்க கோபி கடைய போட்டு முன்னுக்காது நீங்க. உங்களோட புள்ள போயிட்டு மார்க்கம் படிச்ச, நீங்க இங்க ஐபிஎல் பார்க்க. உங்களோட புள்ள போயிட்டு குர்ஆன் ஓத ஹதீஸ் படிக்க, நீங்க இங்க உட்கார்ந்து என்ன செய்ய, இங்க உட்கார்ந்து பிபிசி நியூஸ் பாக்குறதுக்கு. வாழ்க்கையில ஞாபகம் வைங்கோ அன்புக்குரியவர்களே, புள்ளைக்கு குர்ஆன படிச்சு கொடுங்கோ, குறைஞ்ச பட்சம் ஓதி கொடுக்க ஏதா. எங்களோட பேரண்ட்ஸ் எங்களுக்கு ஓதி தர இல்ல, எங்களுக்கு ஓதி கொடுக்கிற கெபாசிட்டி கேப்பபிலிட்டி எங்கள்கிட்ட இல்ல. குறைஞ்ச பட்சம் புள்ள மதரசாவுக்கு போயிட்டு வந்தா அந்த புள்ளைய உசுரோட உட்கார வச்சு, அந்த புள்ளைய உட்கார வச்சு, அந்த புள்ளைக்கு ஹதியாக்களை கொடுத்து, அந்த புள்ளைய மோட்டிவ் பண்ணி, அந்த புள்ளைய ஊக்குவிச்சு, புள்ள ஓதக்கூடிய குர்ஆன கேளுங்கோ. குறைஞ்ச பட்சம் எங்களோட அநேகமான வாப்பமாரு புள்ளையிட குர்ஆன கேட்கிறப்ப தெரியுமா, கட்டில படுத்து கூட தான் கேட்பாங்க. ரூஹு போனது பிறகு, ரூஹு போனது பிறகு, ரூஹு போனது பிறகு ஒன்றோ கேட்கிற, அது அதிகம் இல்ல. அதே அநேகமான பேருக்கு அதிகம் இல்ல, மக்கள் பேச்சு ஸ்பான்சர் பண்றது பாப்பா குர்ஆன கேட்கறதுக்கு. குர்ஆன கேட்க பாப்பாக்கு ஸ்பான்சர் பண்ற, ஹஜ்ரத் மாரை கூட்டி வந்து ஓத வச்சிருது. ஓத வச்சிருது கூடுமா கூடாதான் பேச வரல, ஆனா நபீனுடைய காலத்தில் அப்படி யாரும் ஓத வச்சிருந்த. வாப்பத்து குர்ஆன் நீங்க ஓதுங்கோ, உம்மட பேர்ல குர்ஆன் நீங்க ஓதுங்கோ. கபருக்கிட்ட போய் தோத தேவையில்லை, எங்கிருந்து ஓதினாலும் சரி, நீயத்து வைக்க தேவையில்லை, சும்மா ஓதுங்க போயிட்டு சேரும். சந்தர்ப்பத்தை ஆப்பர்ச்சுனிட்டிய லூஸ் பண்ண வானம் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உமர் சொன்னாங்க வாப்பனுக்கு சரி, அப்ப அந்த புள்ள சொல்லுது இப்ப சுபஹானல்லாஹ், அல்லாஹ் இந்த கேவலத்தை விட்டு நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பானா. قال الابن فوالله ما استنجد ما استنجب امي. உமரே, அமீர் முஃமினின் அவர்களே, என் வாப்பா எனக்கு பொருத்தமான ஒரு உம்மவை புரக்கி தர இல்ல. என் உம்மை யாரு தெரியுமா, ஒரு அடிமை பெண். இவர் காசி கொடுத்து வாங்கி கொண்டு வந்த ஒரு அடிமை பெண் கூடிய மகன் தான் நான். என் ஹக்கை இவர் சரியா நிறைவேற்ற, அடிமை பெண்ணுக்கு பிறந்தவள். நான் சொத்துக்கு பிள்ளைய முடிச்சிருந்தால் என் வயது வந்த மகன் சொல்லுவான், என் வாப்ப யார் என் உம்மாவை முடிச்ச காரணம் சொத்துக்கு தான் முடிச்சான். வாழ்க்கையில் நல்ல யாமை, இவர் என்ன பேசுறாரு, இவர் கல்யாணம் முடிச்சதே ஹராமாத்தன் வர யார் சொல்லுவாரு, யார் சொல்லுவான், மகன் சொல்லுவான். இவர் பெரிய மார்க்கம் பேசுறாரு, இவருடைய அடாவடித்தனம் எனக்கலியா தெரியும். அப்பவ போட்டு எப்படி ரத்தத்தை குடிச்சாரு எனக்கலியா தெரியும். இவரு இது நான் சும்மா சொல்ல இல்ல, எனக்கு ஒரு ஆள் சொன்னதை உங்கள்கிட்ட சொல்றேன். பாப்பா வந்து மகனை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணாரு, இப்ப மகனை கூப்பிட்டு வெள்ள வத்த பல்லஜி பேசினேன், அவருடைய அவர் போன்ற சாப்பாட்டால நான் சோறு தின்றது ஹலாலா ஹராம மத்துவா கேட்கணும். அவர் போன்ற சோத்தால நான் சோறு தின்றது ஹராமா ஹலாலான்னு சொல்லி நான் உங்கள்ட்ட பத்துவா கேட்கிருக்கிறேன். யாரு யாரு மகன் மகன் சொல்லி போட்டு முப்திசா ஒன்னு ஜானம், என் அப்பாக்கு நாலு பொம்பளை புள்ள, என் உண்மைதான் மூத்த பொம்பளை புள்ள, நாலாவது பொம்பளை புள்ளோட கல்யாணம் முடிஞ்சிச்சு, நாங்க எல்லாம் பெருத்து வளர்ந்து நானும் ஜொப் செய்றேன். என்ன வாப்ப சொல்றாரு, உன் தங்கச்சிட நான் கூட உம்மை அனுப்பி வச்சா கூட வாங்கிட்டு வர சொல்லி. யாரு சொல்ற, யாரு சொல்ற, மகன் சொல்ற.
உங்களோட மகன் உங்களை மாதிரி குருடன் அல்ல. இன்றைக்கு உமர்த்த சொன்னார் தானே, ஏண்ட உம்மா ஒரு அடிமை பெண், ஏண்ட வாப்பட அண்டவாளமல்ல எனக்கு தெரியும், மிச்சம் பேசவானம் சொன்னா ஏண்ட ரெஸ்பெக்ட் எங்க பைத்தது, ஏண்ட மரியாதை எங்க பைத்தது, ஏண்ட கண்ணியம் எங்க பைத்தது. நான் பேசுறேன் உங்களோட லாங்குவேஜ்ல, உங்களோட பாஷையில பேசுறேன். ரெண்டாவது சொன்னார், மூணாவது சொன்னாரோ, எனக்கு நல்ல பேர் வச்சோம் இல்ல, எனக்கு பேர் வச்ச பல சம்மானி ஜாலன், எனக்கு ஜாலுண்டு பேர் வச்சாரு ஜால், வாய்க்கு நல்லா இருக்கா, எங்க பேர் விஷயம் நல்லா இருக்கு ஜால். சும்மா ஆக்கள் கூப்பிடுவா, அல்லாட காவல் பேரு, இன்டர்நெட்ல பேர் தேடினாங்களாம். தயவு செஞ்சு சொல்றேன், எனக்கிட்ட நீங்க பேரு கேட்பதாக இருந்தா நீங்க உங்களோட சாய்ஸ் வச்சுக்கொண்டு பேரு கேட்க வேணாம், உங்களுக்கு விருப்பமான பேரை நீங்க வச்சுக்கோங்க, பிரச்சனை இல்ல, எப்படி வச்சாலும் பிரச்சனை இல்ல. நல்ல பேரு வேணும்டா, உலமாக்கள்கிட்ட போய் சொல்லுங்க, உங்களோட வாயால நல்ல ஒரு பேரு சொல்லுங்க, நான் வச்ச போறேன் நல்ல ஒரு பேரு. உலமாக்கள் அவங்களோட பொறுப்பொண்டிக்குது, உங்களுக்கு உங்களோட மனோநிலையை விளங்கி, உங்களோட புள்ள மூத்த புள்ளைக்கு என்ன பேரு, உங்களோட பேர் என்ன, உங்களோட பரம்பரையுடைய பின்னணி என்னன்ற விளங்கி என்ன செய்வாங்க, ஒரு பொருத்தமான பேரை தருவாரு. அந்த பேரை கொண்டு புள்ளைக்கு வைங்கோ, புள்ளைக்கு பேர் வச்சிருது இபாதத், புள்ளைக்கு பேர் வச்சிருதுன்னா இபாதத். குர்ஆன் சொல்லுது, ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் யஹ்யாத்தை கொடுத்தான், அல்லாஹ் சொல்றான் உங்களோட புள்ளைக்கு நீங்க பேர் வச்ச வானம், உங்களோட புள்ளைக்கு நான் பேர் வச்சிருக்கேன். யாரு பேர் வச்சான், யாரு பேர் வச்சான், அல்லாஹ் வச்சான் பேரு யஹ்யான்னு சொல்லி. மரியம் அலைஹிஸ்ஸலாம் கிடைச்சிருக்கிறாங்க, ஆனா எதிர்பார்த்தது பொம்பளை புள்ள, எதிர்பார்த்தது பொம்பளை புள்ள. நாங்க அப்படித்தானே, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று எதிர்பார்ப்பாங்க, பொம்பளை புள்ள கிடைச்சா நல்லம், மிச்சம் நல்லம். அப்ப சொல்லி கொள்வாங்க, ஓ அப்படித்தான் விளங்குது எல்லாம் நல்லா, அப்படித்தான் விளங்குது, பொம்பளை புள்ள தான் இருக்கும், அல்லாஹ் அப்படி ஆக்கி வச்சட்டும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்ற கேட்பாங்க, சரி ஹோப் வச்சாங்க, துவா கேட்டாங்க, கிடைச்சது பொம்பளை புள்ள. அல்லாஹ்ட்ட சொல்றாங்க, யா அல்லாஹ் வலைசர் ரக்கருக்கல் உன்சா, பொம்பளை புள்ள ஆம்பளை புள்ள போலே இல்ல, நான் என்ன நேர்ச்சி என்னால் நிறைவேற்றேலா, இந்த புள்ளைக்கு இன்னி சம்மை துஹா மரியம், இந்த புள்ளைக்கு மரியம் என்று நான் பேர் வச்சிருக்கிறேன். சுபஹானல்லாஹ், அல்லாஹ்ட்ட துஆ கேக்குறாங்க, மரியம் என்று நான் பேர் வச்சிருக்கிறேன். எனவே பேர் வைக்கிறது இபாதத், நல்ல அர்த்தம் உள்ள கருத்துள்ள மீனிங் உள்ள குர்ஆன்ல வரக்கூடிய பேர்களை பேர் வைங்க. சும்மாவாலும் பேர்களை நீங்க இந்த முன்ன சொல்லித்தாரேன், பேரை சும்மா வச்சீங்க, வாயில வந்த பேரு, அங்க உள்ள பேரு, இங்குள்ள பேரு, சில பேரு வச்சிருப்பீங்க. என்ன சல்மான் என்று சொல்லி, குர்ஆன்ல வந்ததுக்கு அல்ல, சல்மான் கான்ன்றதுக்காக வேண்டி. அப்ப நீயத்தே பில, எந்த சல்மான நீயத்தை வச்சு பேர் வச்சீங்களோ அந்த சல்மான் ஆட்டம் தான் இவன் ஆட போறான். அப்ப அப்படி பாக்குற சில ஆக்கள், சல்மான் அங்கே நீக்கு இங்கே நீங்க, இப்ப டபுள் கேம், உங்களை டபுள் கேம், உங்களுக்கு டபுள் கேம் இருக்கே, எல்லாருக்கு தெரியும் உங்களோட கேம் என்ன சொல்லி. கொஞ்சம் பேர் பேர் வச்சிடும், மாஷா அல்லாஹ், என்ன டீம் உள்ள ஆக்கள்கிட்ட பேரு, பாகிஸ்தான் டீம்ல இருந்தா பேர் வச்சிடும். ஏன் அங்க போகணும், சகாபாக்கள் இல்லையா, இமாம்கள் இல்லையா, உலமாக்கள் இல்லையா, முன்னோர்கள் இல்லையா, நல்ல பேரு தேடி வைந்த பேரு. சரி, இன்னும் ஒன்று சொல்றேன், பேர் வச்ச விஷயத்துல ஒத்தர் இஸ்லாத்துக்குள்ள வாராரு, இஸ்லாத்துக்குள்ள வாராக்களுக்கு முதலாவது செல்ற நிலைமை ரெண்டு விஷயம் சொல்லுவாங்க, சுன்னத்தில் கோணம், பேர் மாத்தணும். என்ன செய்யணும், தயவு செஞ்சு சொல்றேன், ஒத்தர் இஸ்லாத்துக்குள்ள வாரண்டா, ஒத்தர் சொல்றா நான் இஸ்லாத்துக்குள்ள வரணும், முகமுகம் தான் வா வாப்பா, அகின வச்சு அவருக்கு களிமா சொல்லி கொடுங்க. நீங்க பயிற்சி சுன்னத் திருக்கோணம், பேரு மாற்றோணம், நீ கல்யாணம் முடிச்சுக்கிற பொம்பளை வந்து இஸ்லாமிய முறப்படைக்க முடிச்சேல, என்ன நீ சொந்த தாத்திரமான முடிச்சிருக்கிறாய், இதண்டு நீங்க பேச்சு பேசி முக்தியாக போகவான தயவு செஞ்சு களிமா சொல்லி கொடுங்கோ. அவருடைய மனைவி யாரு, சொந்த தாத்தட மகளாக இருக்கட்டும், அதை பத்தி நீங்க பேசவானம். ஒத்தர் மது சாராய கடை வச்சிருக்கிறாரு, பெரிய சாராய கடை, அவரு தான் பிரெஞ்ச் வைஸ் கடைச்சிக்கு இந்த பிராண்ட் இருக்கிறது நல்லா தெரியும். அவர் சொல்ற களிமா சொல்லுவோம், நீங்க வைச்சது வானம், தயவு செஞ்சு கடையை மூட்டுவாங்க சொல்லி. இது உங்களோட டியூட்டி அல்ல,
ஒருத்தர் கலிமா சொல்ல வந்து அழகா கலிமாவை சொல்லிக் கொடுங்க, இஸ்லாத்தை விளங்கப்படுத்துங்க, சுன்னத்தை எடுக்கணுமா? அவர் கேட்டு வந்தா சுன்னத்தை எடுத்து வைப்போம். அவர் கேட்டு வரட்டும். யாரு சுன்னத்தை எடுக்கணும்ன்றது கடமை, சரி, நீங்க சொல்லி அவரு கடமையில் அவர் விளங்கி கடமையாகணும். பேர் மாத்தணும். பேரு மாத்திர விஷயத்துல ஞாபகம் தயவு செஞ்சு, பேரு மாத்திர விஷயத்துல பேரு மாத்தோணும்ன்ற கடமை யாருக்குமே இல்லை. ஒரு ஆள் இஸ்லாத்துக்கு வராரு, அவருடைய பேர் அலஹப்பர். என்ன பேரு? அவருடைய பேருனா என்ன? பேரை மாத்தணுமா? இப்ப பேரை மாத்தணுமா? அங்கா சொல்லுங்க. அலஹப்பர் என்ற கருத்து அபுல் ஹசன். அலஹப்பர் என்ற கருத்து என்ன? அபுல் ஹசன். எங்கட ஊர்ல அபுல் ஹசன் ஆஜியார் சொல்லி அர்த்தம் என்ன? அலஹப்பர் தானே அவரு. நீ பேர் என்னவாப்பா? ஒத்தர் வாரார் இஸ்லாத்துக்கு, அவருடைய பேரை அப்துல்லா. அவர் சொல்றாரு அல்லாஹுடைய அடிமை சிங்கத்தை சொல்றாரு. இத பேரை மாத்தணுமா? ஒரு ஆளுடைய பேர் அல்லாஹுவின் அடிமை, அவருடைய பேர் அது மாத்தணுமா? ஒன்று ஞாபகம் கொள்ளுங்க, ஒரு ஆளுடைய எந்த பெயரு எந்த மதத்தில் இருந்தாலும் அந்த பேரு மாற்ற தேவையில்லை. ஒரே ஒரு கட்டத்தில் மட்டும்தான் பேரை மாற்றோணும். அந்த பெயர் இஸ்லாமிய கோட்பாடுகளுக்கு முரண்பாடதானதாக இருந்தால் அந்த பேரை மாற்றோணுமே தவிர, மற்றபடிக்கு யாருடைய பேரை மாற்றி பேப்பர்ல நோட்டீஸ் போட்டு நீங்க இப்படி பப்ளிசிட்டி பண்ணணும் என்ற அவசியம் எங்கேயுமே இல்லை. இந்த முறையை கடைபிடிச்சுக்கோங்க, இந்த முறையை கடைபிடிச்சுக்கோங்க. ஒத்தர் சொல்றார் இஸ்லாத்துக்கு வாரேன், என் பேரு கொஞ்சம் அகீதாவோட முரண்படுகிறது, ஆனா பேரை மாத்தேதா? ஏண்டா டாக்குமெண்டேஷன் ஒர்க் போனா என் டீல் எல்லாம் இருக்குது, பிசினஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்குது, அக்கவுண்ட்ஸ் இருக்குது, இந்த நாட்டில் ஏராளமான லிங்க் எனக்கு இருக்குது, இதெல்லாம் என் பேர் இப்படித்தான் இருக்குது, எனவே நான் இதை மாத்த போனா பெரிய குழப்பம் வரும். ஓகே, அவரு கலாகான ஒரு பேரை வச்சு கொடுங்க. உமர், அப்துல் ரஹ்மான், அப்துல்லா, ஆயிஷா, பாத்திமா, அந்த பேரை சொல்லி அவங்களை கூப்பிடும். பேரை சொல்லி அவங்கள கூப்பிடுவோம். சொன்னாலே இந்த வாப்ப எனக்கு பேர் வச்சோம் இல்ல. வலா அல்லமனி மின் கிதாபில்லாஹி ஆயத்தன் வாஹிதா. அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பானா? இந்த வாப்பா அல்லாஹுடைய வேதத்திலிருந்து ஒரு ஆயத்தை கூட எனக்கு படித்து தர இல்ல. மகன் சொல்றார் உமர் ரழியல்லாஹு ஃபல்தஃத உமர் இலா ரஜுல். திரும்பி நாங்க அப்படி வாப்ப பக்கமா முகத்தை திருப்பி கேட்டாங்க, தகூலு இவினி யஉக்னி, என்ன நீ சொல்றாய்? உன் மகன் உன்னை கஷ்டப்படுத்தினாலு சொல்லி, ஃபக்கத் அக்கத்தஹு கப்ல அன் யஉக்கக, உன்னை தொந்தரவு படுத்த முந்தையே நீ அவனை தொந்தரவு படுத்தி விட்டாய் வாப்பாண்டாங்க. புள்ளைக்கு நல்லது செய்யுங்கோ, புள்ள உங்களுக்கு நல்லது செய்யும். ஒரு நாளும் பேச்சு புள்ளையிட குறைப்பேச வேணும். புள்ளைக்கு நல்லதை செஞ்சு கொடுக்க பாருங்க, நல்ல பிச்சை உருவாக்கும். குரான் சொல்லுது மனைவி யாரு? மனைவி யாரு? மனைவிக்கு குரான் சொல்லக்கூடிய வார்த்தை தான் மனைவி உங்களோட வயல். மனைவி உங்களோட வயல் என்ன செய்யலாம்? முள்ளு மரத்தை நாட்டவும் மேலும், ரோஜா பூவை நாட்டவும் மேலும், என்ன செய்யலாம்? நஞ்சி மரத்தை நாட்டவும் மேலும், அரிசி வெல்லாம செய்யவும் மேலும், எதுவும் செய்யலாம். குரான் சொல்லுது உங்களோட மனைவி உங்களோட வைஃப் இருக்கிறாரே, அது உங்களோட யாரு? உங்களோட வயல். எதை வேணும்னாலும் விளைச்சேலும். முஹிதீன் அப்துல் காதிர் ஜெயிலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போன்றவங்களே உருவாக்கேலும், ஹாஜா முஹிதீன் திஸ்தி போன்றவங்களே உருவாக்கேலும், அல்லாமா ஷிபிலி போன்றவங்களே உருவாக்கேலும், இமாம் ஷாஃபி போன்றவங்களே உருவாக்கேலும், அப்துல் இதே போல இமாம் அபூ ஹனீபா போன்றவர்களை உருவாக்கேலும், அல்லாஹ் அப்படி ஆக்கி வைப்பானாக. உங்களுக்கு வேணும் என்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு உங்களுக்கு எனக்கும் உங்களுக்கு வேணும் என்றால் ஹாலிவுட்ல வரக்கூடிய விபச்சாரிகளை போல் உள்ளவங்களை உருவாக்கேலும். எங்களுக்கு விருப்பம் என்றா சினிமாவில் வரக்கூடிய அந்த தாசிகளை போல் உள்ளவங்களை உருவாக்கேலும். எனக்கு உங்களுக்கு விருப்பம் என்றா அபூஜஹலே உருவாக்கேலும். எனக்கு உங்களுக்கு விருப்பம் என்றா என்ன செய்யலாம் ஃபிரௌனே உருவாக்கேலும். அல்லாஹ் சொல்லித்தான் மனைவி உங்களுக்கு விருப்பமான முறையில நீங்க விளைச்சிக்கோங்க, விருப்பமானத்தை விளைச்சேரும். எனவே புள்ள மனைவி விஷயத்துல இந்த விஷயத்தை கட்டாயம் கடைபிடிங்கோ. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. இரண்டாவது,
புள்ள கிடைச்சிட்டு இப்ப புள்ள கற்பத்தளிக்குது. புள்ள கருவில் இருக்கும் பொழுதே செய்ய வேண்டிய சில முக்கியமான அம்சம் இருக்குது. ஒன்று, புள்ள கருவில் இருக்குதா, மனைவிக்கு நோன்பு கடமை இல்லை. மனைவிக்கு நோன்பு கடமை இல்லை. ஏன்? புள்ள வயிற்றிலிருக்கிறதே நோம்பாளியாக இருக்கிறார். ரமதானுடைய மாசம், இந்த புள்ளக்காக வேண்டி அவருக்கு நோம்ப உடையிடும். அவருக்கு நோம்பு கடமை இல்லை. புள்ள கஷ்டப்படும், எனக்கு இன்றைக்கு நோம்பு பிடிச்சால். புள்ள கருவில் உள்ள புள்ளக்காக வேண்டி நோம்ப தாய்க்கு அல்லாஹ் அனுமதி கொடுத்திருக்கிறான். நோம்பு பிடிக்க தேவையில்லை, நீ நோம்ப பிறகு கலா செய்யுமா. ஒரு புள்ளக்கு தாய் பால் கொடுக்கிறாள் சொன்னால் அப்பே அந்த புள்ள அந்த தாய்க்கு நோம்பு கடமை இல்லை. நோம்பு என்ன செய்யலாம்? இன்னமும் இன்றைக்கு ஜினா செஞ்சிட்டாரு, ஒரு பெண் ஜினா செஞ்சிட்டா ஹத்தடிச்சோணம், அந்த பெண்ணுக்கு ஹத்தடிச்சோணம். இஸ்லாம் அந்த ஹத்த அவசரப்படுத்ததில்ல. இஸ்லாம் சொல்லுது, அந்த கருவில் உள்ள புள்ளைய பெத்து எடுத்து வச்சிட்டு அந்த புள்ள பால் குடி மறந்ததுக்கு பிறகுதான் அந்த புள்ளைக்கு நாங்க என்ன செய்வோம், நாங்கள் ஹத்தடிப்போம். இது இஸ்லாம் ஒரு கருவில உள்ள புள்ளைய பாதுகாக்கிறதுக்கு சொன்ன ஒழுங்குமுறைகள். இன்னும் ஒன்று இஸ்லாம் சொல்லுது, ஒரு தாய ஒரு கற்பனை தாயாக இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை மொத்தம் கொலை செஞ்சிட்டாரு. அந்த கொலையில அந்த புள்ளே மௌத்தாகிட்டது. இப்ப டிஎச் பிளட் மணி இருக்குது, பிளட் மணி கொடுக்கணும். உம்மக்கு மட்டுமல்ல, அந்த கருவில் உள்ள புள்ளக்கையும் கொடுக்கணும். கருவில் உள்ள புள்ளக்கையும் கொடுக்கணும். வாப்ப மௌத்தாகிட்டாரு, வாப்பட அனந்த சொத்து பங்கு வைக்கப்படுகிறது. வாப்ப மௌத்தாகக்குள்ள ஜனாசாவுடைய மனைவியிட வயிற்றுல புள்ள இருந்துச்சு. அந்த புள்ளைக்கு 4 மாசம் கம்ப்ளீட் ஆக இருக்குது. ரூஹூதப்பட்டிருக்கின்றிருந்தால் வாப்பட அனந்தர சொத்துல இந்த புள்ளைக்கு பங்கு இருக்குது. ஆனா புள்ள இன்னும் வெளியே வர இல்ல. இஸ்லாம் கருவுல இருக்கக்கூடிய புள்ளேட ரைட்ஸையும் பேசியிருக்குது. இஸ்லாம் கருவுல உள்ள புள்ளேட ரைட்ஸையும் பேசியிருக்குது. குறிப்பாக அந்த புள்ளைக்கு கொடுக்கக்கூடிய உணவு, அந்த புள்ளைக்கு நீங்க டைரக்டா கொடுக்க மாட்டீங்க, அந்த புள்ளைக்கு இன்டெரக்டா கொடுப்பீங்க. மனைவிக்கு கொடுக்கிற உணவுல தான் அந்த புள்ள வளருது. இஸ்லாம் சொல்லுது, ஹலாலான உணவை கொடுக்கப்பாரு. எப்ப? புள்ள பிறந்ததுக்கு பிறகல்ல, மனைவியிட கருவுல புள்ள இருக்கும் பொழுதே புள்ள மனைவிக்கு கொடுக்கிற உணவு ஹலாலாக இருக்கணும். இது முக்கியமான அழகான இஸ்லாம் காட்டி தரக்கூடிய ஒரு அழகான முன்மாதிரி. அதுக்கு பிறகு இஸ்லாம் சொல்லுது, புள்ள கிடைச்சிட்டுதா, புள்ள கிடைச்சோடனே முதலாவது செய்ய வேண்டிய வேலை. அப்ப இஸ்லாம் ஒரு புள்ள கிடைச்சோடனே அந்த புள்ள இப்ப வந்துட்டு சின்ன புள்ள, டிஃபன் டிஃபன் ரவி பால் குடிக்கிற புள்ள. ஆனா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, மிருகங்கள்ல மனிதனும் ஒரு மிருகம் தானே, மனிதனும் ஒரு மிருகம், மிருகம் என்றால் பேசக்கூடிய மிருகம். மிருகங்கள்ல கூடிய காலம், மிச்ச நீண்ட ஒரு கேப் காலம் சின்ன புள்ளையாக இருக்கிறது எது மட்டும், மனிதன் மட்டும்தான். ஒரு ஆடு குட்டி போட்டு 4 மாசத்துல தாயை விட்டு பிரிஞ்சு போயிட்டு, எத்தனை மாசத்துல, 4 மாசத்துல பிரிஞ்சு போயிட்டு, 4 மாசத்துல செல்ஃப் தானாக தன்னுடைய ரிஸ்க தேடிக்கொள்ளக்கூடிய, தன்னை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய, தன்னை ப்ரொடெக்ட் பண்ணிக்கொள்ளக்கூடிய நாலேஜ் அறிவு, அதனுடைய கேப்பபிலிட்டி, அதுக்கு தகமைகள் எல்லாம் வந்த ஆட்டுட்ட வந்துடும். ஒரு மாட்டை பொறுத்தவரையில 6 மாசத்துல வந்துடும். ஒரு கோழியை பொறுத்தவரையில 3 மாசத்துல வந்துடும். எல்லாம் 3 மாசம் 4 மாசம் 6 மாசத்துல பிரிஞ்சு வைச்சிருவாங்க. ஆனால் ஒரு மனிதனுடைய துஃபூலியத், ஒரு மனிதனுக்கு தாய் தந்தையினுடைய அசிஸ்டன்ஸ், அதாவது உதவி, இவ்வளவு காலம் வரைக்கும் தேவை என்றால் 15 வருடம் வரைக்கும் தேவை என்ற குரான் பேசிக்கிறது. குரான் பேசிக்கிறது. இதனால தான் சொல்லக்கூடிய ஒருவர், ஒரு பெரியர் முஃபஸ்ஸிர் ஃபீ ழிலாலில் குர்ஆன் என்று சொல்லக்கூடிய தன் தஃப்ஸீர்ல சொல்றாரு, வத்திஃலுல் இன்ஸானியு ஹுவ அத்வலுல் அஹ்யாயி துஃபூலத்தன் தம்தத்து துஃபூலத்துஹு அக்ஸர மின் அய்யி திஃப்லின் ஆஹர் லிஹ்யாயில் உஹ்ரா வதாலிக அன்ன மர்ஹலத்துத் துஃபூல. ஏன் காரணம் உண்டா? ஒரு புள்ளையினுடைய, ஒரு மனிதனுடைய சிறு பிராயம் இருக்கிறதே, இது ஹிய ஃபத்ரத்துல் இஆதாத். இந்த காலத்தில்தான் அவன் 45 வருஷம் மீதமுள்ள பேலன்ஸ் உரிய லைஃபுக்கு இவன் ஆயத்தமாக இருக்காலும். அதுல வச்சு அவன் ட்ரைனிங் கொடுக்கப்படணும், அவர் அதுல பயிற்சிக்கப்படணும். ஈமான், அஹ்லாக், தக்வா, நற்குணங்கள், மன்னிக்கிற பழக்கம், விட்டுக் கொடுக்கிற பழக்கம், பிறரை மதிக்கிற பழக்கம், சிறாரு கண்டு காட்டுற பழக்கம், இதெல்லாம் ஒரு புள்ளைக்கு படிச்சு கொடுக்கிற காலம் தான் இந்த 15 வருஷம். எனவே தான் ஒரு கண்டு 6 மாசத்துல தாயை விட்டு பிரிக்கலாம். ஆனா ஒரு புள்ள
தாய்த்த பால் குடிச்சோணம் ரெண்டு வருஷம். அதை பத்தி பின்னுக்கு பேசுவோம். எனவே ஒரு சிறு பிராயம் இருக்கிறது இஸ்லாத்தில், மிக முக்கியமான பிராயம், மிக முக்கியமான காலம். இதை இஸ்லாம் அப்படி கண்டிருக்கிறது. எனவே தான் இஸ்லாம் இதை பத்தி சொல்லுகிறது, ஒரு புள்ள கிடைச்சோன்னு செய்ய வேண்டிய முதலாவது வேலை அந்த புள்ளையிட காதுல, வலது காதுல பாங்கு, இடது காதுல எப்பாவத்து. யாரு சொல்லோணம், யாரு சொல்லோணம், பள்ளி ஹல்லத்தாங்க, எல்லாத்துக்குமே ஹலரத் மாறுதான், எல்லாத்துக்குமே ஹலரத் மாறு. கூட்டிக்கொண்டு போற பாங்கு செல்றதுக்கு ஹலரத்த காரில் பாங்கு சொல்லி முடிஞ்சோன்னு போயிட்டு வாங்க ஹலரத். இவர் கேட்கிற எந்த பஸ் ஏறி போகணும் உண்டு, அதுல 167 போங்க. உம்மத்துடைய ஹாலாத்திலே இந்த பழக்கத்தை திருத்திக்கோங்க, இந்த பழக்கத்தை திருத்திக்கோங்க. வாங்க சொல்றது பள்ளி ஹலரத்து தேவையில்லை, உங்களோட பிள்ளைக்கு நீங்க வாங்க சொல்லுங்க. என்ன வாங்க சொல்லும் தெரியும் அப்படி நீக்குது. முதலாவது சொல்ற வாங்க அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் எப்படி இருக்கும் காதுல, முதலாவது பிள்ளையிட காதுல உதுற பாங்கே பாங்கா இல்லைன்னு என்ன செய்யும். பின்ன ஒவ்வொரு முஸ்லீமும் பாங்கு செல்ல படிச்சுக் கொள்ளணும். வாப்பவாக முந்தி எப்படி பாங்கு சொல்லோணும், வாப்பவாக முந்தி எப்படி பாங்கு சொல்லோணும்ன்றத படிங்கோ. இப்ப இங்க வச்சு கேட்டா பாங்குக்கு எத்தனை வார்த்தை கேட்டா எல்லாம் எல்லாம் முடிச்சு. இப்ப ஒரு ஓவருக்கு எத்தனை போல எல்லாருக்கும் தெரியும், ஒரு ஓவருக்கு எத்தனை போல எல்லாருக்கும் தெரியும். ஆனா பாங்குல எத்தனை வார்த்தைகள் இருக்குன்னு யாருக்கும் தெரியும். பாங்குல 19 வார்த்தைகள் இருக்குது. எத்தனை வார்த்தை? 19 வார்த்தை. நீங்க கண்டுபிடிக்க மாட்டீங்கன்னு நினைச்சிறேன், தேடி பாருங்க இன்ஷா அல்லாஹ். அதான்ல பாங்குல 19 வார்த்தைகள், எகாமத்தில் 11 வார்த்தைகள், 11. இதே மொழிச்சல் உச்சரிப்பெல்லாம் சரியாகி புள்ளையிட காதல சொல்ல பாருங்க. பாங்குன்றது புள்ள பிறந்தா மட்டுமல்ல, ஒரு நாளைக்கு 5 வக்து தொழுகிறேன் பாங்கு சொல்லப்படுகிறது, எகாமத்து சொல்லப்படுது, தொலைப்பாருங்க சொல்றாங்க. ஹலத் ஹதீஸ்ல வந்திருக்கிறது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அஸ்ஸன ஃபீ உதுனி ஹஸன் இப்னு அலியின் ஹீன வலதத்துஹு ஃபாத்திமா, ஃபாத்திமா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா, அந்த புள்ள ஹஸனுடைய கழுத்தில் சந்தர்ப்பத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாங்கு சொன்னாங்க. ஏன் பாங்குக்கு காரணம், உலமாக்கள் பல வகையான கருத்து சொல்லிருக்கிறாங்க. ஷேஹுல் ஹதீஸ் ஜக்கரியா ரஹ்மத்துல்லாஹி சொல்லி காட்டுறாங்க, இந்த அஸான் இந்த எகாமத்து எதுக்குன்னு சொன்னா, ஜனாசாவுடைய தொழுகையில பாங்கும் ஜனாசாவுடைய தொழுகையில எகாமத்தும். மனிதா நீ வந்திருக்கிறாய், ஜனாசாவுடைய தொழுகையினுடைய நேரம் வந்துவிட்டது, நாளைக்கு நாங்க அங்க பாங்கு சொல்ல மாட்டோம். இமாம் சொல்லுவாரு சஃபுகளை சீராக்கி தொங்கோன்னு சொல்லுவாரு, பாங்கும் எகாமத்தும் சொல்லப்பட்டு விட்டது, உண்ட ஜனாசாவை தொழுகிக்கிற நேரம் ரொம்ப கிட்ட, எனவே ஆயத்தமாக கொள்ளின்ற அசானத்தான் நாங்க புள்ளையிட காதல ஊதுறோம் என்று சொல்லி ஷேஹுல் ஹதீஸ் தான் சொல்றாங்க. இப்னு கய்யிம் அல்-ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹி சொல்லி காட்டுறாங்க, வஸிர்ரு தஅதீனி வல்லாஹு அஅலம் அவ்வலு மா யக்ரஉ ஸம்அல் இன்சானி علاماته التضمين كلماته المتضمنة لكبرياء الرب وعظمته سبحان الله. முதலாவது ஒரு புள்ளையிட காதல, அல்லாமா இப்னு கய்யிம் அல்-ஜௌஸி சொல்லி காட்டுறாங்க, ஒரு புள்ளையிட காதல முதலாவது சொல்லப்படுகிறது அல்லாஹுடைய பெருந்தன்மைய, அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் வஷஹாதத்து அவ்வலு மா யத்குலு பிஹில் இன்சான். முதலாவது புள்ளையிட காதல சொல்றோம், அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ், உன்ன வாப்பா அல்லாஹ்வை கொண்டு சாட்சி சொல்லி இருக்கிறாரு, உன்ன வாப்பா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய ரசூலாக நம்பி இருக்கிறாரு என்று சொல்லி யுலக்கினு கலிமத்த தௌஹீத். நாங்க அவருக்கு தௌஹீதுடைய கலிமாவ, ஏகத்துவத்துடைய கலிமாவ உலகத்துக்கு வரக்குள்ளேயே சொல்லுவது போன்று தான், உலகத்தை விட்டும் போகக்குள்ள சக்கராத்தில் இருக்கும் பொழுதும் இதே கலிமாவைத்தான் அவருக்கு முன்னால சொல்லுவோம், லா இலாஹ இல்லல்லா லக்கினு மௌதாக்கும் லா இலாஹ இல்லல்லா என்றத சொல்லுவோம். பிறந்ததுமே முதலாவது காதுல பாங்கு, மௌத்தாகும் பொழுது கடைசியாக அவருக்கு கலிமா சஹாதா சொல்லி காட்டுறோம். இதுதான் துனியாவுடைய வாழ்க்கையினுடைய ரகசியம். ஒரு புள்ள பிறந்ததுமே அந்த புள்ளையிட காதுல இதை ஊதுங்கோ என்ற கருத்தை அல்லாமா இப்னு கய்யிம் அல்-ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்லும் போல் சொல்லி காட்டிருக்கிறாங்க. மூணாவது ஒரு புள்ளைக்கு செய்ய வேண்டிய இரண்டாவது வேலை, புள்ள கிடைச்சோடனே நன்மாராயம், உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி மக்களுக்கு அறிவிங்கோ, மக்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. மறைச்சவானம் அதை வெள்ளப்பட போட்டி சிலாக்க செல்றோம் இல்ல, என்ன பயம் கண்ணூர் பட்டுவாங்க சொல்லு,
கண்ணூர் படத்தான் செய்வாங்க. நீ ஓதுங்கோ, குல் ஹுவல்லாஹு அஹத், குல் அஊது பிரப்பில் ஃபலக், குல் அஊது பிரப்பின் நாஸ், துஆக்கள் ஓதுங்கோ. இஸ்திபிஷார், குர்ஆன் சொல்லுது, குர்ஆன் சொல்லுது. இன் அல்லாஹ் யுபஷ்ஷிருக பிகலிமத்தின், நன்னாராய மக்களுடைய பகிர்ந்து கொங்கோ, எஸ்எம்எஸ் மூலமாகவோ, இமெயில் மூலமாகவோ, டெலிபோன் கால் மூலமாகவோ, நல்லவங்களுக்கு சொல்லுங்க, புள்ளை ஒன்று கிடைச்சிருக்குது, துவா செய்யுங்க, நல்ல ஒரு புள்ளையாக இருக்கிறதுக்கு எனக்கு கண்குளிர்ச்சியாகவே துவா செய்யுங்கோ. சுபஹான் அல்லாஹ், ஒரு கெட்ட பழக்கம் இருக்குது கிழக்கு மாகாணத்துல, ஆம்புள்ள புள்ள கிடைச்சா தொகையெல்லாம் பங்குடுவாங்க, பொம்புள்ள புள்ள கிடைச்சா முகமெல்லாம் வாடிடும். ஏ அண்டக்கே பெசர் கூடியா சூடு கட்டணும் இல்லையா? இது ஜாஹிலியா காலம். இன்றைக்கு நடக்கிறத நான் சொல்றேன் உங்களுக்கு, இது கதையல்ல. கிழக்கில இப்பையும் இருக்குது, நான் கண்ணால பார்த்திருக்கிறேன். நான் கிழக்கில் ஓதக்குள்ள ஆம்புல புள்ள கிடைச்சா ஒரு ஊடு வீட்டுக்கு வரும், பொம்புல புள்ள கிடைச்சா ஒரு ஊடு கட்டோணம். ஆச்சரியம், இந்த ஜஹால தெப்ப இல்லாம என்று தெரியாது. இதுக்கு எதிராக யார் யுத்தம் செய்ய போறாங்க? இதுக்கு எதிராக யார் பேச போறாங்க? இன்றைக்கு அது குர்ஆன்ல வந்திருக்கிறது. ஒரு குர்ஆன் ஒரு உண்மையை சொல்லுது, மக்கள்கிட்ட பாவம் அப்படியே வந்து 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 மக்களுடைய உள்ளத்தில் பாவம் என்ற உணர்வு அப்படி இல்லா பேச்சிருவோம். ஒருத்தர் சொல்றாரு, நான் ஒன்றும் எடுக்கல, ஊடு மட்டும்தான் வாங்கினேன். என்ன ஒன்றும் எடுக்கல, ஊடு மட்டும்தான் வாங்கினேன். என்ன அப்படின்னா, இல்ல மத்தாக்கள் காணி எடுத்தாங்க, இவரை எடுத்துட்டு நியாயப்படுத்திக் கொள்றாரு. இந்த நோயில உலமாக்கள், தீன்தாரிகள், தீனுடைய முன்னணி இருக்கக்கூடியவங்க, தீனுடைய தலைவர்கள், எந்த ஜமாத்தை சேர்ந்தவங்களாக இருந்தாலும், இல்லா மாஷா அல்லாஹ், அந்த இல்லா மாஷா அல்லாஹ் என்று சொல்லக்கூடியது 1% இல்ல, ஒரு வீதம் இல்ல கிழக்குல, ஒரு வீதம் இல்ல கிழக்குல. நான் கிழக்கை சேர்ந்த மாணவர்களுக்கு, வாலிபர்களுக்கு நான் நசீகத்து செய்கிறேன். இந்த காலத்தினுடைய ஃபர்லு ஐன் இதுக்கு எதிராக குரல் கொடுக்கிறது, இதுக்கெல்லாம் ஜிஹாது செய்யறது. பெண்களும் ஜிஹாது செய்யணும். பெண்கள் செல்லோணம், நிக்காகு செய்வோம், மஹர் வாங்கி கொண்டு சீதனம் கொடுத்து நிக்காகு செய்ய மாட்டோம். எங்கட பேஸ், எங்கட பேஸ், எங்கட பவுண்டேஷனே ராங், ஹராத்து நீக்கமுண்டா. இதற்குள்ள வாழ எப்படி இருக்கும் பாப்பா? வாழ்க்கையில தௌபா செய்வோம், எடுத்ததை திருப்பி கொடுங்கோ, சம்பாதிச்ச லாபத்தை வச்சுக்கோங்க, பிரச்சனை இல்ல, கபிட்ல திருப்பி கொடுத்துருப்போம். ஹராம், ஹராம். இதுல உலமாக்கள், பொதுமக்கள், ஆம் அவாம்கள், தீனுடைய லைன்ல முன்னுக்குள்ளவங்க, அமீர்மார், யாருமே விதிவிலக்கில், இதுல முழு பேரும் ஹராம். நான் பேசத்தான் இருக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். கடைசியாக நாளைக்கு நான் இதை பத்தி பேசுவேன். இந்த விஷயத்துல பேரண்ட்ஸுக்கு நாங்க கட்டுப்படணுமா? பேரண்ட்ஸுக்கு இதுல கட்டுப்படணுமா? அல்லாஹ் மன்னிப்பானா? அல்லாஹ் மன்னிப்பானா? லட்சக்கணக்கான குமர பிள்ளைகள், லட்சக்கணக்கான யுவதிகள் மிடில் ஈஸ்ட்ல, வெளிநாடுகள்ல போய் கஷ்டப்படுறாங்க, ஊடு கட்டுறதுக்காக வேண்டும், ஊடு கட்டுறதுக்காக வேண்டும். ஒவ்வொரு பெண்ணும் தந்த வெக்கத்தை இழந்து, தந்த மானத்தை இழந்து நாட்டுக்கு வெளியே போய்த்து பணம் சம்பாதிக்கிறாங்களே, அந்த குத்தம் அவங்களுக்கு மட்டுமல்ல, அந்த குத்தத்தில் முழு இலங்கை வாழ் முஸ்லீம்களும் பங்கெடுக்கணும். ஏன் இஸ்லாம் தனி மத மார்க்கம் அல்ல, இது கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி, இது கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒத்தர் ஒரு தவறு செஞ்சால் அந்த தவறுடைய பங்கு எல்லாருக்கும் வந்து சேரும், எல்லாருக்கும் வந்து சேரும். இரண்டாவது, மூணாவது, ஒரு புள்ள கிடைச்சோன்னு செய்ய வேண்டிய வேலை, வாப்பமார் எல்லாம் பழகிக்கோங்க. இது யாருக்கும் ஹதரத்மாறு தேவையில்லை, இது யாருக்கும் லெப்பமாறும் தேவையில்லை. தலஹியா, தஹனீக் செய்வாங்க, தஹனீக், தஹனீக்குண்டா இன்னைக்கு சயின்ஸ் மிச்சம் பேசிக்குது. ஒரு புள்ளைக்கு ஏன் தஹனீக் செய்யும்? சுபஹானல்லாஹ், விஞ்ஞானம் உண்மைப்படுத்திய மார்க்க உண்மையாக தேவையில்லை, விஞ்ஞானத்தை உண்மைப்படுத்த மார்க்கம் உங்களுக்கு தேவை.
விஞ்ஞானத்தை எங்கட மார்க்கத்தை உண்மைப்படுத்த விஞ்ஞானம் தேவையில்ல, ஆனா விஞ்ஞானத்தை உண்மைப்படுத்த எங்கட மார்க்கம் உங்களுக்கு தேவை. ஞாபகம் யாரும் பேசவானம் சயின்ஸ் குர்ஆன் லீக், குர்ஆன் குர்ஆன் சயின்ஸ் லீக் சொல்லி, குர்ஆன் சயின்ஸ் லீக் இல்ல, குர்ஆன்ல இருக்குது சயின்ஸ், விஞ்ஞானம் குர்ஆன்ல இருக்குது. எந்த விஞ்ஞானம் குர்ஆனுடைய கூற்றுக்கு மாற்றமாக இருக்குமோ நாங்க அடிச்சு சொல்லுவோம், நீங்க தவறு செய்றீங்க, நீங்க பிழை செய்றீங்க, உங்களோட ஒப்பீனியன் தவறு, நீங்க திருத்திக்கும் போன்னு சொல்லி. குர்ஆன் நபி சொன்னாங்க, தஹ்னீப் செய்யுங்கோ, ஒரு ஈச்சப்பழம் இனிப்பான பந்த வீச்சப்பழத்தை புள்ளையிட வாயில சப்பி எடுத்து வைக்க பாருங்க, இது தஹ்னீப் என்றது. அதுக்கு பிறகு இன்னும் ஒன்று இந்த பிள்ளைக்கு செய்ய வேண்டிய பேர் நல்ல பேர் வைக்கிறது. சரி, கடைசியாக இந்த டொபிக்கோட பேசி இன்னைக்கு முடிப்போம். ஒன்று பிள்ளைக்கு ஹத்னா செய்யறது, பெண்களுக்கும் ஹத்னா இருக்குது, ஆண்களுக்கும் ஹத்னா இருக்குது, இதை பத்தி இஸ்லாம் பேசியிருக்குது. எனவே இது பெண்களுடைய ஹத்னாவை பத்தி, பெண்களுக்கு எப்படி ஹத்னா செய்யறது பத்தி அது பெண்கள் விளங்கி வச்சிருப்பாங்க, அந்த பெண்களுக்கு அது தெரியும். இன்னைக்கு நாட்டில் பரவலாக எல்லாருமே செய்யக்கூடிய ஒன்று தான், அது இஸ்லாத்திலேயும் அது சுன்னத் என்ற கட்டத்தில் இருக்குது. ஆண்களுக்கு ஹத்னா ஃபர்து, ஹம்சுன் மினல் ஃபித்ர் அல் இஹ்திநா, ஹத்னா செய்யறது, முடிகளை கத்திரிக்கிறது, மீசையை கத்திரிக்கிறது, நகம் வெட்டுறது, கக்கத்துடைய முடிகளை புழுங்குறது, இது இது மாதிரி உள்ள விஷயங்கள், இது ஃபித்ராவில் இயற்கையாக உள்ள விஷயங்கள், இதை இஸ்லாம் வரவேற்றிருக்கிறது. கடைசியாக ஒன்றுதான், உள்ளக்கு பால் கொடுக்கிறது. குர்ஆன் இதை பத்தி மிச்சம் பேசியிருக்கிறது, அல்வாலிதாத்து யுர்திஅன அவ்லாதஹுன்ன ஹவ்லைனி காமிலைனி, பரிபூர்ணமான ரெண்டு வருடங்கள் தாய் பிள்ளைக்கு பால் கொடுப்பாள். கொஞ்சம் பரிபூர்ணமான ரெண்டு வருடங்கள் பிள்ளைக்கு தாய் பால் கொடுப்பாள். கணவனுக்கும் மனைவிக்கும் தேவை என்றிருந்தால் ஒரு நல்லிணக்கப்பாடு, இப்ப பால் கொடுக்க வானம், ஹஜ்ஜிக்கு போக வேண்டியிருக்குது, பரவான ஹஜ்ஜ செஞ்சுட்டு வருவோம், கொஞ்சம் பாலை நிப்பாட்டுவோமா, அல்லது நீங்க ரொம்ப பலகீனமா இருக்கிறீங்க, டாக்டர் அட்வைஸ் பண்றாரு பால் கொடுக்கறத நிப்பாட்டும் படியாக, இப்ப பாலை நிப்பாட்டுறீங்களா என்று சொல்லி மஷூரா ஒன்று பண்ணி நிப்பாட்டினா அல்லாம, அது இல்லாத பட்சத்தில் இந்த நோயும் மனைவிக்கு இல்லை என்றால் மனைவி புள்ளைக்கு ரெண்டு வருஷம் பால் கொடுப்பாள். சில கட்டங்கள்ல மனைவி பால் கொடுக்க விருப்பம், புள்ளைக்கு பால் குடிக்க இல்லாம இருக்குது. உதாரணமாக புள்ளையோட ஹார்ட்ல கொஞ்சம் சின்ன நோய் இருக்குது, புள்ளைக்கு உறிஞ்சி குடிக்கிறதுக்குரிய என்ன இல்ல, சக்தி இல்ல, புள்ள உறிஞ்சி குடிக்கிறது இல்ல, இப்படிப்பட்ட கட்டத்துல புள்ள பால் குடிக்காது, புள்ளைக்கு பால் பறுக்க வேண்டி வரும், அப்படிப்பட்ட கட்டத்திலையும் பிரச்சனை இல்ல, ரெண்டு பக்கத்திலையும் சரி. இதே தவிர பாலை நிப்பாட்டுறதுக்கு இஸ்லாத்துல ரைட்ஸ் இல்ல, இஸ்லாத்துல ரைட்ஸ் இல்ல. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அபூ தாவூதுல இப்னு மாஜா வரக்கூடிய ஹதீஸ், லா தக்துலு அவுலாதக்கும் சிர்ரன், உங்களுடைய குழந்தைகளை ரகசியமாக நீங்க கொலை செய்ய வேண்டாம். ரகசியமா கொலை செய்றீங்க, ரகசியமா கொலை செய்றீங்க. இந்த ஹதீஸ் அபூதாவூதுல இப்னு மாஜாவுல பைஹகில தாரக்குத்தினி வரக்கூடிய ஹதீஸ், லா தக்துலு அவுலாதக்கும் சிர்ரன், அஸ்மா பின்த் யஸீத் இப்னு ஸக்கன் என்று சொல்லக்கூடிய சஹாபியா பெண்மணி ரிவாயத் செய்றா, சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லா தக்துலு அவுலாதக்கும் சிர்ரன், மறைமுகமாக உங்க பிள்ளைகள் நீங்க கொலை செய்ய வேண்டாம். ஃபின்னல் கைல, கைல் என்று சொன்னா கருத்து, இதை கொஞ்சம் விளைக்குங்கோ, மனைவி புள்ளைக்கு பால் கொடுக்கறா, மனைவி புள்ளைக்கு பால் கொடுக்கறா, இப்ப மனைவியோட நாங்க குடும்பம் நடத்தினால், உறவு கொண்டாடினால் இன்னும் ஒரு கட்டம் தரிக்கும், இன்னும் ஒரு கட்டம் தரிக்கும். ஹதீஸ்ல வந்திருக்குது, இது நகைவானம் என்று சொல்லப்பட்டில்ல, இது ஹராம் என்று சொல்லப்பட்டதல்ல, இர்ஷாத் வழிகாட்டுறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களோட மனைவி கருத்தரிச்சிட்டா இந்த பால்ல விட்டமின் குறைஞ்சிடும். எந்த பால்ல, உள்ளக்கு வரக்கூடிய பால், பால் சுரக்கும், பால் வரும், அதுல விட்டமின் குறையும். அந்த விட்டமின் குறைஞ்ச பாலை புள்ள குடிச்சா புள்ளேட பிற்காலத்தில் புள்ள பலகீனமானவனாக மாறுவான். சில கட்டங்கள்ல அவனோட அவன் எதிரி யுத்தம் செய்யக்கூடிய கட்டத்தில் அவன் பலகீனத்தின் காரணமாக குதிரையிலிருந்து கீழே விழுந்து விடுவான். அவன் விழுந்து மௌத்தானால் இந்த மௌத்துக்கு தாய் காரணமாக இருப்பாள். நாங்க பார்க்கிறேன்னா அழகு குறைஞ்சிடும்,
இழுபட்டு என்ன செஞ்சிடும், அழகு குறைஞ்சிடும். நாங்க என்ன செய்வோம், போத்தல் மாட்டுப்பாலை கொடுப்போம், மாட்டு புத்தி வரும். தாய்ப்பால் கொடுத்தா தாய் புத்தி வரும். அப்ப மனைவி பால் கொடுக்கிறா புள்ளைக்கு, இன்னமொரு புள்ளைய நீங்க ஒரு வருஷத்தை உள்ளுக்கு உருவாக்கி கொலோட மன்றத்துக்காக வேண்டி நீங்க என்ன செய்ய வேணும், ரெண்டு வருஷம் கெப்பொண்டு வைங்க. உள்ள பால் இன்றைக்கு இந்த காலத்துடைய விஞ்ஞானவே தான் சொல்லுதே, அந்த பால்ல என்ன செய்யும் என்றால் இது இல்லா போயிட்டு. சரி, கால நவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இமாம் நவி சொல்றாங்க ஸஹீஹ் முஸ்லிம்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் தெரியுமா தருத்தாங்க இத, அன்னஹு யஹாபு மின் வரரி அல் வலதி ரதீ, பால் குடிக்கக்கூடிய புள்ளைக்கு இந்த பால் நோயை குறைந்து சேர்க்கும். வல் அத்திப்பா யகூலூன், வைத்தியர்கள் சொல்றாங்க, சுபஹானல்லாஹ், நாங்க சொல்றோம் இன்றைக்கு விஞ்ஞானம் மெடிசின் மருத்துவம் உச்சகட்ட தடைஞ்சிக்கு சொல்லி அன்றைக்கு சொல்றாங்க இமாம் நவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அத்திப்பாக்கள் முஸ்லீம்களுடைய ஹக்கீம்கள் வைத்தியர்கள் சொல்லுவாங்க, இன்ன தாலிக்க லபன தாஉன், கருவுல புள்ள இருக்கும் பொழுது இன்னமொரு புள்ளைக்கு பால் கொடுக்கிறதுக்காக வேண்டி சுரக்கக்கூடிய பால் இருக்கிறே, இந்த பால் நோயான பால், இது இந்த பாலை குடிச்சா நோய் வரும் என்று சொல்ற கருத்தையும் சொல்லியிருக்கிறாங்க. அதே போலதான் இமாம் கஸ்ஸாலி சொல்றாங்க, இந்த முக்கியமான விஷயம் இதை சொல்லி முடிக்கிறேன், அல்லாஹ் எங்க எல்லாரையும் மன்னிப்பானா. அன்பானவர்களே, இந்த புத்திய வாழ்க்கையில் இடுங்கோ. நபிமார்களை சிறு பிராயத்திலிருந்தே அல்லாஹ் ஹராத்தை விட்டும் பாதுகாத்தான். எந்த ஒரு நபியும் ஹராத்தின்று வளர்ந்தவர் அல்ல, எந்த ஒரு நபியும் ஹராமான பால குடித்தவரும் அல்ல, எந்த ஒரு நபியினுடைய உடம்பிலையும் அல்லாஹ் ஹராத்தை சேர்க்கவும் இல்லை. நபிமார்களுடைய உடம்புல நஞ்சி கலந்திருக்குது, நஞ்சி சேர்த்து கொடுக்கப்பட்ட கலந்து கொடுக்கப்பட்ட சாப்பாட்டை சாப்பிட்டு இருக்கிறாங்க. ஆனா மூசா அலைஹிஸ்ஸலாம் சின்ன பிள்ளையாக இருக்கிறாங்க, பிறந்த புள்ள உம்மட மார்புல பால் குடிச்சு வளர்ந்த புள்ள, அல்லாஹ் சொன்னான் தாயை பார்த்து உங்களோட புள்ளைய கடல்ல போடுங்கோ, அல்கீஹி ஃபில் யம், புள்ளைய தூக்கி போட்டாங்க, புள்ள ஃபிரௌண்ட வீட்டுக்குள்ள போயிட்டுது, மாளிகைக்குள்ள புள்ள வளருது, ஃபிரௌனுடைய அரண்மனையில புள்ள வளருது, இப்ப புள்ளைக்கு அழுகுது, புள்ள புள்ளைக்கு பால் பறுக்கிறதுக்கு, புள்ளைக்கு பால் கொடுக்கறதுக்கு நூத்துக்கணக்கான மிஸ்ர் நாட்டினுடைய பெண்கள் வந்திருக்கிறாங்க, அந்த புள்ளைக்கு பால் கொடுக்கறதுக்கு பால் கிட்ட வாக்குறாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அந்த எல்லா முஷ்ரிக்கான பெண்களுடைய பாலையும் இந்த மூசாவுக்கு நாங்க ஹராம் ஆக்கிட்டோம். நபியாக வரக்கூடிய ஒருவர் இந்த பாலை குடிச்சு நபியாக வர முடியாது. நபியாக வரக்கூடிய ஒருவர் இந்த பாலை குடிச்சு நபியாக வர முடியாது. குர்ஆன் சூரத்துல் கஸஸ்ல திருப்பி திருப்பி பேசுது, எல்லா பாலூட்டக்கூடிய தாய்மாருடைய பாலையும் நாங்கள் ஹராமாக்கிவிட்டோம். சிறுக்கில உற்பத்தியான பால் ஹராமான சம்பளத்தை கொடுத்து வாங்கிக் கொண்டு கொடுக்கக்கூடிய பால், பால் குடிச்சு கதறுது. அல்லாஹ் சொல்றான், புள்ள குடிக்கல்ல, புள்ள நாங்க ஹராமாக்கினோம் புள்ளக்கு, நீ குடிக்காதே, எதிர்காலம் இருக்கு, நபியாக வரப்போறாய், ஏன் நபிமார்களுக்கு ஹராத்தை கொடுக்க மாட்டேன். கடைசியாக யாரோ சொன்னாங்க, இந்த புள்ளைக்கு பால் கொடுக்கணும்டா, இந்த இடத்துல பனு இஸ்ராயலுடைய குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தர் இருக்கிறார், அவர் வந்தா தான் குடிப்பாங்கன்னு சொல்லி கடைசிக்கு அல்லாஹ் இந்த மூசாவுடைய திருகாத்திரம் சின்ன புள்ள அல்லாஹ் அனுப்பினான், தாய நீ பேய்த்து பால் கொடுத்துட்டு வான்னு சொல்லி நீ பேய்த்து பால் கொடுத்து. எனவே நல்ல புள்ள கிடைச்சோனும், நாங்க நன்னடத்தையுள்ள பெற்றோராக மாறோனும், எங்களோட நடத்த பண்பு குணம் நல்லதாகணுமா. இமாம் கஸ்ஸாலி சொல்றாங்க, இமாம் கஸ்ஸாலி சொல்றாங்க ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இஹ்யா உலுமுத்தீன்ல, இன்னல் லபனல் ஹாசில மினல் ஹராம், ஹராத்த திண்டு ஹராத்த சாப்பிட்டு உற்பத்தியாக கூடிய சுரக்கக்கூடிய உருவாகக்கூடிய பால், லா பரக்கத்த ஃபீஹி, அதுல எந்த ஒரு பரக்கத்தும் இல்ல. ஹராம் என்று சொன்னா வட்டி மட்டுமல்ல, அனந்தர சொத்துல துரோகம், நேரத்துக்கு வேலைக்கு புகல்ல, அங்க களவடிச்சோம் ஐசடிச்சோம்,
ஏமாற்றினோம், லஞ்சம் வாங்கினோம், ஊழல் செஞ்சோம், இதெல்லாம் அதுக்குள்ள வரும், எல்லா ஹராமும் வரும். எந்த முறையில சம்பாதிக்க கூடாதோ அந்த முறையில பணத்தை திரட்டி சம்பாதிச்சு ஒரு ஆளுடைய ஹக்கை அவருக்கு கொடுக்க வேண்டியது, அதை கொடுக்காம அதை வச்சு நாங்க புள்ளைக்கு பால் வாங்கி கொடுத்தோம், மனைவிக்கு சோறு வாங்கி கொடுத்தோம், அந்த சோத்தால உருவான பாலத்தான் புள்ள குடிக்க வேண்டாம். இமாம் கஸ்ஸாலி சொல்றாங்க, லா பரக்கத்த ஃபீஹி வஇதா வகா அலைஹி நஷ்உ ஸபிய், இந்த புள்ளேட வளர்ச்சி, இந்த புள்ளேட வளர்ச்சி இந்த பால குடிச்சுத்தான் வரும் என்றிருந்தால் அந்த புள்ளேட மண்ணோடே இந்த ஹபீஸ், இந்த அருவறுப்பான அசிங்கமான ஹராமும் சேர்ந்து மிக்ஸ் பண்ணப்படும். நீங்க எவ்வளவு தான் ட்வின் பண்ணினாலும், எவ்வளவு தான் பைன் பண்ணினாலும், எவ்வளவு தான் அந்த பிள்ளைக்கு புத்தி சொன்னாலும், அந்த பிள்ளைக்கு எவ்வளவு புத்தி ஏறாது, அந்த பால்த குடம்தான் வேலை செய்யும், அந்த பால்த குடம்தான் வேலை செய்யும். எனவே தாய்மார்கள் எப்பயும் யோசிக்கணும், ஹராம் என்று சொல்லக்கூடியது பால் மட்டுமல்ல, பால் குடிக்கக்கூடிய நேரம் ஒரு பிள்ளைக்கு பால் பறக்கிறார். ஒவ்வொரு தாயும், ஒவ்வொரு தாயும் வாழ்க்கையில ஞாபகம் வைங்கோ, நீங்க புள்ள பார்க்கறது இபாதத், நீங்க புள்ள பார்க்கறது இபாதத். உங்களோட சுன்னத்தான ஹஜ்ஜி, உங்களோட சுன்னத்தான உம்ரா, உங்களோட லுஹாவுடைய தொழுகை, உங்களோட குரானுடைய கிலாவத், உங்களோட தஸ்பீஹாத்துகளை பூர்த்தி செய்யறது, உங்களோட அல்லாஹுடைய பாதையில ஜமாத்துல போறது, எல்லத்தை விடவும் ஆக சிரேஷ்டமான, ஆக கண்ணியமான, அல்லாஹ்வுக்கு விருப்பமான, ஆக முதல் சப்ளிக்கக்கூடிய உங்களோட பொறுப்பு, உங்களோட பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு ஆக கண்ணியமான, அல்லாஹ்வுக்கு விருப்பமான, ஆக முதல் சப்ளிக்கக்கூடிய உங்களோட பொறுப்பு, உங்களோட பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு தாயாக நீங்க மாறுறது. பிள்ளைய எந்த காரணம் கொண்டு உங்களை விட்டு பிரிக்கேடா? இஸ்லாம் சொல்லுது, கண்டு திருக்கக்குள்ள தாய் அறிக்கேலா, தாய் அறுக்கேலா, பசு அவிக்கும் பிரிக்க முடியாது கண்டு இல்லாம, கண்டோட சேர்த்தித்தான் பசு அவிக்கோணம். இந்த சொல்லக்கூடிய மார்க்கத்துல இன்றைக்கு நாங்க என்ன செய்வோம்டா, தாய் பிள்ளைய பராமரிக்கிற முறைய பார்த்தா அல்லாஹ் மன்னிக்கட்டும், அல்லாஹ் மன்னிக்கட்டும். அன்புக்குரிய தாய்மார்களே, பிள்ளைய டிவிக்கு முன்னால் அழைச்சி அந்த அறாவான காட்சியை பார்த்துக்கொண்டு, அந்த கார்ட்டூனை பார்த்துக்கொண்டு, அந்த காசிகளும் அந்த ஜானியாக்களும் அந்த கர்ச்சாரிகளும் ஆடக்கூடிய ஆடலையும் பாடக்கூடிய பாடலையும் போட்டுக்கொண்டு இந்த புள்ளைக்கு நீங்க பால் தருக்குவீங்க என்றால், நான் சொல்ல இல்ல, அல்லாஹ்வுடைய நபி சொல்றாங்க, தமூதுன கமா தஈஷூன், நீங்க எப்படி வாழ்றீங்களோ இப்படித்தான் மவுத்து வரும் என்று சொன்னாங்களே, உங்களோட புள்ளைக்கு மவுத்து வரும் டிவியை போட்டாத்தான், உங்களோட புள்ளைக்கு மவுத்து வரும் டிவியை போட்டாத்தான், உங்களோட புள்ளையில புத்தி வேலை செய்ய பேசிக்க போட்டாத்தான். வாழ்க்கையில ஞாபகம் வைங்கோ, கூட்டில் இருக்கக்கூடிய நீங்க நியூஸ் பார்க்க வாங்கிருக்கிறீங்க, பிறக்கின இல்ல வாரம் என்று சொல்ல இல்ல, அதுக்கு லிமிட் வைங்கோ, அதை ஓரமாக்குங்கோ, அதை ஒதுக்கி வைங்கோ. கூட்டில வச்ச வாடம் சின்ன புள்ளையில கையில பயிரண்டி கனல போட்டு ரிமோட் கண்ட்ரோல கையில கொடுத்தா அந்த புள்ள என்னவாப்ப செய்யும், அந்த புள்ள என்ன செய்யும்? இந்த புள்ள மலக்கல்ல, இந்த புள்ள வலி அல்ல, இந்த புள்ள மனிதர். உங்களுக்கு பிறந்த புள்ள, உங்களுக்கே உங்களை பாதுகாக்க ஏதாண்டா, இந்த புள்ள எப்படி பாதுகாத்துக் கொள்ள? எனவே நான் மிச்சம் பேச இல்ல, இந்த சத்தியத்துல மிச்சம் எழுதி கொண்டு வந்த சொல்றதுக்கு நேரம் இல்ல, விஷயமாக இல்ல, நான் ஒன்று சொல்றேன், ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, புள்ளையக்கு பால் கொடுக்கறத ஒவ்வொரு தாயும் இபாதத்தாக பாருங்கோ, வணக்கமாக பாருங்கோ, அவர் செய்யக்கூடிய இபாதத்துல மிகவும் மேலான இபாதத்து. எனவே குர்ஆன் ஓதிக்கொண்டு ஜிக்ரு செஞ்சு கொண்டு அல்லாஹ் 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 என்று சொல்லிக்கொண்டு புள்ளக்கு தாய் பால் கொடுப்பால் என்றால், இந்த புள்ள குர்ஆனுடைய மதரசாவுக்கு போக தேவையில்ல, இந்த புள்ள பேசக்குள்ளே குர்ஆனை பேசு இன்ஷா அல்லாஹ். இந்த புள்ள குர்ஆனுக்கு என்ன குர்ஆன் சொன்னாரு, சுபஹானல்லாஹ், நல்ல அழகா குர்ஆன் ஓதுவாரு, அழகா குர்ஆன் ஓதுவாரு. நான் ஒருவர் ஹஜ்ஜி உம்ராவுக்கு போயிருந்த நோம்புல அவரும் எங்களோட இருந்தாரு, அந்த சந்தர்ப்பத்தில் அவரும் குர்ஆன் ஓதக்கூடிய முறையை பார்த்தா எனக்கு சரியான ஆச்சரியம், சரியான ஆச்சரியம். நான் கேட்ட, நீங்க எப்படி எவ்வளவு வேகமா அவர் அழகா குர்ஆன் ஓதுறீங்க, ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 45 ஜுஸ் குர்ஆன் ஓதுவார்,
எனவே வாழ்க்கையில ஞாபகம் வைங்கோ, மனைவிமாருக்கு சொல்லுங்கோ, மனைவிமாருக்கு நீங்க சொல்லுங்க மட்டுமல்ல, நீங்களும் நாங்களும் பல கோணம் பிள்ளைகளை தூக்கமாக்குறோமா, குர்ஆன் ஓதி தூக்கமாக்குவோம். பிள்ளைகள் எதிர்பார்க்கிறோமா, குர்ஆன் ஓதி எதிர்பார்க்குவோம். வாபத்து ஹஜ்ஜத்துல குர்ஆன் ஓதுறாரு, இன்ன குர்ஆனல் ஃபஜ்ரி கான மஸ்ஹூதா, இன்ன குர்ஆனல் ஃபஜ்ரி கான மஸ்ஹூதா, வமின அல்லைல் ஃபஹஜ்ஜத் அஸா அன் யப்அத்க ரப்புக மகாமன் மஹ்மூதா. வாபத்து ஹஜ்ஜத்து தொழுது வாப்ப குர்ஆன் எடுத்து ஓதுறாரு, குர்ஆன் ஓதுற சத்தத்துல பிள்ளைகள் எழுப்பி ஒவ்வொன்றாக மாற்றுவோம் போகுமே. இந்த காட்சியை கண்டா ஞாபகம் வச்சு கொள்ளுங்கோ, இந்த வீடுகள் வானத்தில மின்னக்கூடிய நட்சத்திரங்களை போல இந்த வீடுகள் வழக்கு மாறுக்கு மின்னிக் கொண்டிருக்கிறது. நான் இதை பல தடவைகள் ஞாபகப்படுத்திருக்கிறேன். சில கட்டங்களில் நாங்க செய்த துரோகம் இருக்குது பிள்ளைகளுக்கு. நான் ஓபனா சொல்றேன், என்ன யாரும் சோதித்துக் கொள்ளவானோ, இன்னைக்கு எந்த விதமான டபுள் மீனிங் இல்ல, உண்மையை சொல்றேன் கேட்டுக்கொண்டோ. ஆச்சரியம் என்ன தெரியுமா, சுபகுக்கு வாப்பா பள்ளிக்கு வரத்தே தனிய வாராரு, இதே வாப்பா காலையில 9 மணிக்கு கடைக்கு போகக்குள்ள 4 பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு போறாரு. சுபகுல வாப்பா பள்ளிக்கு வரத்தே தனிய வாராரு, எல்லாம் முடிச்சுட்டு போறாரு, ஜிக்ரே முடிச்சாரு, அவுராதே முடிச்சாரு, எல்லாத்தையும் முடிச்சிட்டு பலி பாக்கரே மோடிட்டு எல்லாம் முடிச்சு வீட்டுக்கு போறாரு வாப்பா. அதே வாப்பா 9 மணிக்கு அவருக்கு போறதே கணக்கு போறாரு. மூத்த மகனும் இருக்கிறாரு, 2வது மகனும் இருக்கிறாரு, 3வது மகனும் இருக்கிறாரு. வாப்பா புத்தி சொல்லி கொண்டு போறாரு, யாவாரம் இப்படித்தான் செய்யணும், இப்படித்தான் கொடுக்கல் வாங்கல் செய்யணும், இதைத்தான் செய்யணும் என்று நாங்க புத்தி சொல்லிக் கொண்டு போறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அன்பான பெரியார்களே, உங்களோட வாப்பா என்ற ரெஸ்பான்சிபிலிட்டியை நீங்க செய்ய மாட்டீங்க எதுவரைக்கும் வந்தா, உங்களோட பிள்ளைய சுபகுக்கு பள்ளிக்கு கூட்டிக் கொண்டு வரும் வரைக்கும். அது வாலிபனாக இருக்கேனும், அது வயது வந்த 10 வருஷத்துக்கு மேற்பட்ட பிள்ளையாக இருக்கேனும், சுபகுரிய தொழுகைக்கு நீங்க பழக்கினா மொஹர் தொழச்சத்துல தேவையில்ல, அசர் தொழச்சத்துல தேவையில்ல. அந்த புள்ள கிரவுண்ட்ல தொழும், அந்த புள்ள ஸ்கூல்ல தொழும், அந்த புள்ள யூனிவர்சிட்டியில தொழும், அந்த புள்ள ஆர்மி கேம்ப்ல தொழும். ஏன் பாப்பா சுபகுக்கு தொலை பழக்கி இருக்கிறாரு, சுபகு ஜமாத்தோடே தொலை பழக்குங்கோ, பிள்ளைகள் எதிர்பார்த்து கூட்டிக் கொண்டு வாங்கோ. இது வாப்பட பொறுப்பு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் நன்னடத்தைகள் நிறைந்த ஒரு வாப்பாவாக வாழக்கூடிய பாக்கியத்தை நமக்கு தந்தருவானாக, நம் அனைவருடைய பொறுப்பையும் சரியாக நிறைவேற்றக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தந்தருவானாக. அல்லாஹ் நம் அனைவரை பொருந்திக் கொள்வானா. யாழ்லா இந்த ஒன்று பொருளை கபூர் செய்வாயாக, எந்த விஷயங்களை பேசினோமோ இதற்குள் அமர்த்திய பகுதி செய்வாயாக. நாங்கள் குறைகள் நிறைந்தவர்கள் யாழ்லா, நாங்கள் குறைகள் நிறைந்தவர்கள் யாழ்லா. யாழ்லா நாங்கள் சொல்ல பேசின எந்த விஷயத்துக்கும் நாங்கள் தகுதி அற்றவர்கள் யாழ்லா. எங்களை பாதுகாத்துடுவாயாக, எங்களை நெறிப்படுத்திடுவாயாக, நிலைமைகளை சீராக்கிடுவாயாக, குறைகளை திருப்பி தந்துடுவாயாக. யாழ்லா எங்களை தண்டித்திடாதே யாழ்லா, நீ இறக்க முடியவன் யாழ்லா, நீ இறக்க முடியவன் யாழ்லா. பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரியாக செய்ய இல்லையாழ்லா, அவர்களுக்கு நல்ல ஒரு முன்மாதிரியான தந்தையாக நாங்கள் வாழ இல்லையாழ்லா. எங்களை மன்னித்துக் கொள்வாயாக, எங்களை மன்னித்துக் கொள்வாயாக. எங்களை பிள்ளைகளை குறைகளை சோதிச்சிடாதே, பிள்ளைகளை குறைகளை சோதிச்சிடாதே, பிள்ளைகளை குறைகளை சோதிச்சிடாதே. وصلى الله تعالى وسلم على النبي الأمي وآله وصحبه وسلم، والحمد لله رب العالمين.